ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோன்னா பூஜை. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, வாசன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கார். அப்போ அவரோட ஃபேமிலியில் வந்து திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வருது. அதுக்கு இவர் தான் காரணம் அப்படிங்கிறதுக்காக அவரோட அம்மா வந்து இவரை வந்து வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்றாங்க. அப்புறம் இவர் வந்து அவரோட அம்மா சொன்ன காரணத்துக்காக வெளியே போயிடுறாங்க. போயிட்டு அதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலிக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வருது, வெளியில் உள்ள எதிரிகளால். அப்படி இருக்கும்போதுல இவர் வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கார். இங்கே வந்து அந்த எதிரிகள் எல்லாத்தையும் இவர் வந்து அடிச்சிடுறாரு. அடித்து இவங்க வீட்டை வந்து ஒரு பாதுகாப்பாக பார்த்துக்கிடுறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இதோட டைரக்டர் வந்து ஹரி. இதோட நடிகர்கள் வந்து விஷால், ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ், ராதிகா, சரத்குமார், முகேஷ் திவாரி, சூரி. இதோட எடிட்டர் வந்து வெட்டி விஜயன். இதோட மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. இது வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட பட்ஜெட் வந்து 25 கோடி. இது வந்து தியேட்டர் வசூல் வந்து 45 கோடி. இந்த படம் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்றுட்டு மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அப்புறம் இதோட கதை என்னென்னா, கோயம்புத்தூரில் ஒரு துணி உற்பத்தி நிறுவனமான கோவை க்ரூப்ஸ்அப் கம்பெனியோட ஓனர் தான் அந்த வாரிசு தான் வாசுதேவன். இவர் வந்து அவங்க அத்தை பொண்ணை வந்து மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாத காரணத்தால் இவர் வந்து வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. அது வந்து இவர் தான் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது காரணத்துக்காக அவங்க அம்மா வந்து அவரை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அவரை ரொம்ப நிராகரித்து அனுப்பிடுறாங்க. அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் வாசு வந்து இப்போ வந்து ஒரு கந்து வெட்டிக்காரனாக வந்து வேலை பண்ணுறான். அப்போ அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து குட்டி புலி, அப்புறம் பாண்டி, இவங்க எல்லோரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமாக ஒரு சாதாரண நார்மல் வாழ்க்கையே வாழ்கிறாங்க. அப்போ அங்கே வந்து திவ்யா அப்படிங்கிற ஒரு பணக்கார பெண்ணை வந்து காதலிக்கிறாரு. அப்போ சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு தியேட்டரில் வந்து வாசு வந்து புதுசாக மாற்றப்பட்ட அந்த ஏஎஸ்பி சிவக்குழுந்து, அப்புறம் அவரோட மனைவி, அப்புறம் அந்த அன்னதாண்டவத்தோட வேலை செய்யும் அந்த வட இந்திய கொலையாளிகள் குழுவிலிருந்து காப்பாற்றுறாங்க. அப்படி இருக்கும்போதுல அவர் வந்து அந்த சிவக்குழந்துக்கு வந்து அந்த வாசு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அவர் வந்து அவரோட உயிரை காப்பாற்றுனதுக்காக. அதுக்கு பிறகு இதுக்கடையில் வந்து அந்த வாசு வந்து அந்த திவ்யாவை காதலிக்கிறாரு. ஆனால் அந்த திவ்யா வந்து நார்மலாக அவர்கிட்ட பேசிகிட்ருக்கா. அப்படி இருக்கிற டைமில் வந்து ஒரு நாள் வந்து அவங்ககிட்ட வந்து இவர் வந்து தன்னோட காதலை சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து அவரோட காதலை வந்து நிராகரிச்சிட்றாங்க. இதுக்கு பிறகு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி போயிடுறாரு. அதுக்கு பிறகு இவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி உள்ளவங்க எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இது சிவக்குழந்தை காப்பாற்றுறதுனால அந்த அதே டைமில் வந்து அந்த பொள்ளாச்சியை சேர்ந்த தொழிலதிபர் சிவக்குழந்து அப்படிங்கிற அந்த ஹிட்மேனும் அந்த அன்னதாண்டவத்தோட வாடிக்கையாளர்களும் அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு மாற்றப்படுறாங்க. அப்படி இருக்க வச்சுல அந்த அன்னதாண்டவ வந்து வாசுவோட மறைஞ்ச அவங்க அப்பாவோட ரத்ன சாமியால் பரிசளித்த அந்த திட்டமிட்ட அந்த ஒரு கிராம கோவிலில் சட்டவிரோதமாக அபகரிக்கிறதுக்கு இவங்க திட்டமிடுறாங்க. அப்போ இந்த ரெண்டு சம்பவங்களுக்கும் வாசுவுக்கும் அன்னதாண்டவத்துக்கும் இடையே ஒரு பகை வந்து ஏற்படுது. அப்போ வந்து அந்த நிலத்தை வந்து முறையாக கோவிலுக்கு வந்து காணிக்கா கொடுக்கறதுக்கு அந்த கோபமடைஞ்ச அந்த அன்னதாண்டவன் வந்து வாசுவோட மாமா அந்த ராமசாமியை வந்து அடிச்சிடுறாரு எல்லார் முன்னாடியும். அப்போ அடிக்க முடிச்சு ராஜலட்சுமி வந்து வாசுவை தவறாக புரிஞ்சு கொண்டதையும் அவங்க உணர்ந்துடுறாங்க. ஏன்னா அவங்க அத்தை பொண்ணு வந்து சொல்லிடும், இதுதான் நடந்துச்சு, மாமா மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத. அதை நினச்சிட்டு இவங்க நம்ம தான் நம்ம பையனை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கூப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு கூப்பிட்ட பிறகு அப்புறம் அவங்க சொத்தில் வந்து அந்த கோயிலுக்கு வந்து சைன் போடுறதுக்கும் கூப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க சித்தப்பாவை அடித்ததுனால இவர் வந்து அந்த ஆளை வந்து அந்த அன்னதாண்டவத்தோட அடியாட்கள் எல்லாத்தையும் அடித்து அந்த அன்னதாண்டவத்தோட கையையும் உடைக்கிறாரு. அப்போ அதே டைமில் வந்து அந்த
போலீஸை தாக்குனதுக்கு ஒருத்தன் அடித்தாங்கிற இதையும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்துகிறோம் பஸ்ஸில் இருந்து, அதை எடுத்த உடனே அதை வச்சு இவன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் வாசு வந்து அவரோட ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரி அவரோட லவ்வர் திவ்யாவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்புறம் அவரோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க, வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி இருக்கும் முச்சில் அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிற டைமில் வந்து அவங்க கோயில் கூட வருது. அப்போ இருக்கும் முச்சில் அவங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அந்த சிவக்கொழுந்து அப்புறம் அந்த திவ்யா இவங்களோட உதவியோடு அந்த வட இந்திய கொலையாளிகளை பிடிச்சி அவரோட குடும்பத்தை வந்து அழிக்கிறதுக்கு அன்னதாண்டம் வந்து முயற்சிகளை செய்கிறான் அப்படிங்கிறத வாசு வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவங்க கண்டுபிடிச்சி வாசு வந்து அவங்க எல்லாத்தையும் அடிக்கிறாரு. அடித்த பிறகு இது வந்து அன்னதாண்டத்து மீதான ஒரு அந்த கைது வாரண்டிக்கு வந்து வழிவகுக்கு. அப்புறம் அந்த கோயில் திருவிழா நடக்கும் முச்சில அன்னதாண்டவத்தோட செகண்ட் ஒய்ஃப் வந்து ராஜலட்சுமியை விஷ ஒரு கத்தியால் கொல்றாங்க. கொன்று அந்த அன்னதாண்டவ வந்து ஒரு இடத்துக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாரு. அதில் வந்து அந்த ராஜலட்சுமி வந்து அந்த இடத்துலையே இறந்துடுறாங்க. அப்போ ராஜலட்சுமியோட மரணத்தை அறிஞ்ச வாசு வந்து அந்த பாட்னாவுக்கு போகிறாரு. அப்போது அன்னதாண்டவம் அப்புறம் அந்த கிட்மேன் நண்பர் ராய் வந்து பகதூர் வந்து இவங்களை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் அங்கே வந்து அந்த போலீஸ் சிவக்குழந்தை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து இவங்க ஃபேமிலியை கொன்னவங்களை வந்து நல்லா கொடூரமாக கொன்றுறாரு. கொன்னதுக்கு பிறகு அந்த ராஜலட்சுமியோட மரணத்துக்கு வந்து இவர் வந்து பழி வாங்குறாரு. அப்போ ராஜலட்சுமி இறந்து அவங்க இதை வந்து இறந்த துக்கத்தில் வந்து வாசு வந்து வீடு திரும்புகிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே செய்கிறாரு. இதில் உள்ள நடிகர்கள் வந்து வாசுதேவன் என்கிற வாசுவாக விஷால், திவ்யா டிடிவாக சுத்திகாஷன், வாசுவின் காதலி, சிவக்கொழுந்து ஏஎஸ்பியாக சத்யராஜ், வாசுவின் அம்மா ராஜலட்சுமியாக ராதிகா, முகேஷ் திவாரி அன்னதாண்டவம், குட்டிப்புலியாக சூரி, ஜெயபிரகாஷ் ராமசாமியாக வாசுதேவன் முதல் இளைய தந்தை வழி மாமா, திவ்யாவின் அப்பாவாக பிரதாப் போத்தன், திவ்யாவின் அம்மாவாக ஜானகி ஜபேஸ், தலைவாசல் விஜய் வாசுதேவனின் இரண்டாவது இளைய தந்தை வழி குமாரசாமியாக நடித்தார், ராய் பகதூரில் அவதேஷ் மிஸ்ரா, செல்வியாக மது மிலா, துர்காவாக அபிநயா, சிவக்குழந்த மனைவி லட்சுமியாக ஐஸ்வர்யா, ராமசாமியின் மனைவியாக சித்தாரா, குமாரசாமியின் மனைவி சுசிலாவாக கௌசல்யா, துர்காவின் தாயார் மணிமேகலையாக ரேணுகா, சவுந்தரராஜா, கோவை குழுமத்தின் மேலாளராக மனோபாலா, பாண்டி என பாண்டி, குருவாக இமான் அண்ணாச்சி, கோவில் அறங்காவலர், திருவிழா அமைப்பாளராக அவர் சுந்தர்ராஜன், அன்னதண்டவத்தின் வழக்கறிஞராக சந்தன பாரதி, துர்காவின் அப்பாவாக ஓஹே சுந்தர், அன்னதாண்டவத்தின் அடியாளாக கரத்தை ராஜு, சுந்தரமாக பாண்டி ரவி, அன்னதாண்டவத்தின் அடியாள் ராய் பகதூரின் உதவியாளராக நரசிங் யாதவ், நரேஷ் யாதவாக பரத்ராஜ், கீர்த்தியாக நிஷா, திவ்யாவின் தோழி சித்ராவாக சபர்ணா ஆனந்த், கேரள அமைச்சர் மாதவன் நாராயண, வினய் பிகாரி ஆர்த்தியாகம் ஆரா வாசுவின் சகோதரி, ஆண்ட்ரியா ஜெரோமியா சோடா பாட்டில் பாடல் சிறப்பு தோற்றம். உற்பத்தி வளர்ச்சி டிசம்பர் 2013 விஷால் ஹரி இயக்கும் ஒரு படத்தை தயாரித்து அதில் இடம்பெற போகுவதாகவும், அவரது முந்தைய முயற்சியான தாமிரபணி வெற்றிக்கு பிறகும் இந்த ஜோடி மீண்டும் இணைந்து செயல்படும் என்று கூறினார். கோயம்புத்தூர் தொடங்கி பாட்னாவில் முடிவடையும் முக்கோண ஆக்ஷன் கதை என்று விவரித்தார். அதே நேரத்தில் யுவன் சங்கர் ராஜா படத்தின் பாடல்களை தயாரிப்பு தொடங்குவதற்கு முன்பே இசையமைத்து முடித்துவிட்டார். படம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. படத்தின் நடிகர்கள் குழுவினரின் பெயர்களை ஒரு செய்தி குறிப்புடன் வெளியிடப்பட்டது. படத்திற்கு இசையமைக்க யுவன் சங்கர் ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே நேரத்தில் முறையே பிரிய எனும் படத்திற்கு ஒளிப்பதிவாளரானார். வி டி விஜய் எனும் படத்திற்கு எடிட்டராக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. காஸ்டியூம் டிசைன்களில் சுத்திகாசன் தேர்வு செய்யப்பட்டார். நடிப்பும் சுத்திகாசன் படத்தின் நாயகியாக நடப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டார்.
சத்யராஜ் மற்றும் சூரி ஆகியோர் துணை வேடனில் நடிக்க சேர்க்கப்பட்டனர். அதே நேரத்தில் நடிகை கௌசல்யா நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. துணை வேடங்களில் விஷாலின் அம்மாவாக நடிக்க குழு ரேணுகாவை அணுகியது. ஆனால் அவர் கிடைக்காத காரணத்தால் அணி பின்னர் ராதிகா சரத்குமாரை நடிக்க வைத்தது. ஸ்ருதிகாசின் பிச்சராக பிரதாப் போத்தன் மற்றும் ஜானகி ஷபீஸ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆண்ட்ரி ஜெரமி ஒரு நாட்டுப்புற பாடலில் ஏமிய தோற்றத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். எஸ் ராஜமௌலியின் பாகுபலி படத்திற்காக சத்யராஜ் ஒரே நேரத்தில் படமாக்கியதற்கு நன்றி. இந்த படத்திற்காக சத்யராஜ் வழக்கை தோற்றத்தில் நடித்தார். மேலும் அவரது பாத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் படத்தின் சஸ்பென்ஸ் உறுப்பு என்றும் கூறப்படுகிறது. போஜ்புரி நடிகர் அவதேஷ் மிஸ்ரா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் படத்தில் கேங்ஸ்டராக நடித்த தேர்ந்தெடுக்கப்பட்டார். வைபவ் ரெட்டி இப்படத்தில் ஒரு முக்கியமாக கதாபாத்திரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவரது பாத்திரம் படத்தின் ஒரு பகுதியாக இல்லை. பீகாரின் இளைஞர் கலை மற்றும் கலாச்சார அமைச்சராக இருக்கும் வினய் பிகாரி பீகாரில் இருந்தபோது ஹரியிடம் நடிக்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்திய போது படத்தின் தட்பவெப்ப நிலைகளில் மாவட்ட ஆட்சியராக நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பிட தேடுதலுக்கு மிஸ்டர் இந்தியா மற்றும் 2 ரன்னர் அப் பட்டத்தை வென்ற பரத்ராஜ் பீகாரை சேர்ந்த கலெக்டரின் மகனாக முக்கிய பாத்திரத்தில் நடித்தார். துணை வேடத்தில் நடித்த அபிநயாவும் முக்கிய எதிரியாக முகேஷ் திவாரியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இப்போ முதன்மை புகைப்படம் எடுத்தால் 18 April 2014 அன்று சென்னையில் தொடங்கியது. சாலை கிராமத்தில் 1 கோடி மதிப்பிலான செட்டில் ஆக்ஷன் காட்சியின் படப்பிடிப்பின் போது விஷாலின் வலது கையில் நடுவிரல் காயம் ஏற்பட்டது. 14 தைகள் போடப்பட்டன. படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. விஷால் ஆண்டே ஜனவரி நடத்த ஐட்டம் சென்னையில் உள்ள கோயம்பேடு சந்தையில் பின்னணியில் மே மாதம் தொடக்கத்தில் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்புக்காக யூனிட் கோயம்புத்தூருக்கு சென்றது. 40 வேலை நாட்களில் முடிக்க ஹரி திட்டமிட்டிருந்தார் என்பது தெரிந்தது. அங்குள்ள ஒரு பிரபலமான மால் மல்டிப்ளெக்ஸில் ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட்டது மற்றும் விஷால் மற்றும் ஸ்ருதிகாசன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கோவில் உள்ள மாலில் படமாக்கப்பட்டன. ஜூலை தொடக்கத்தில் காரைக்குடியில் படப்பிடிப்பு தொடர்ந்தது. விஷாலின் படத்தின் படப்பிடிப்பு 2வது முறையாக காயமடைந்தார். அதிரடி காட்சியின் படப்பிடிப்பின் போது கல்நாத்தாளில் இருந்து தவறி விழுந்த போது முகத்தில் விழாமல் இருக்க முயற்சித்ததால் அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. 10 ஷெட்யூலின் பாட்னாவில் படமாக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள கோல்கொண்டா கோட்டையில் பிரத்யேகமாக படமாக்கப்பட்டது மற்றும் கிளைமாக்ஸிற்காக பிரமாண்டமான செட்கள் அமைக்கப்பட்டு ஒரு பாடலும் அங்கு படமாக்கப்பட்டது. அதன் முடிவில் ஒரு காதல் பாடல் சுவிட்சர்லாந்தில் படமாக்கப்பட்டது. மீதமுள்ள வேகமான பாடல் சென்னையில் படமாக்கப்பட்டது. விஷால் மற்றும் ஸ்ருதிகாசன் ஒரு கடினமான நாட்டுப்புற பாடல் காட்சியை முடித்தனர். இது ஏவிஎம் வசதியில் படமாக்கப்பட்டது. பாபா பாஸ்கர் நடனமாடினார். மேலும் ஒரு காட்சிகள் போலந்தில் படமாக்கப்பட்டது. இசை யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இந்த ஆல்பம் 6 தடங்கள் மற்றும் நா முத்துக்குமார் அனைத்து பாடல்கள் வரிகளும் எழுதியுள்ளார். பாடல் பட்டியல் 29 செப்டம்பர் 2014 அன்று வெளியிடப்பட்டது. ஆடியோ வெளியீடும் லயோலா ஐசிஎஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. விஷால் தனது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இசை லேபிள் வி மியூசிக் மூலம் ஆல்பத்தை வெளியிட்டார். இது டிவோடுவுடன் இணைந்த தயாரிப்பு நிறுவனத்தின் துணை நிற்கப்பட்டது. விடுதலை படத்தின் வெளியீடு விழா தீபாவளி அன்று வெளியிடப்பட்டது என்று ஹரி கூறினார். தமிழ்நாடு திரையரங்க விநியோக உரிமையை வேந்தர்ஸ் மூவிஸ் வழங்கியுள்ளது. விஷால் மற்றும் ஸ்ருதிகாசன் நடித்த ஸ்டெல்ஸ்கால் 18 April 2014 அன்று வெளியிடப்பட்டது. படத்தின் அதிகாரப்பூர்வ டீசர் வெளியிடப்பட்டது. சேட்டலைட் உரிமை சன் டிவிக்கு விற்கப்பட்டது. இப்படம் உலகம் முழுவதும் 1100 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. வரவேற்பும் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் சுகாந்த் 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து ஹரியின் படத்தொகுப்பில் பூஜை வேலுக்கு நெருக்கமானவர், சாமியை போல் சக்தி வாய்ந்தவர் அல்ல. அதே சமயம் சேவல் போல் அலுப்பானவர் அல்ல என்று எழுதினார். சிஃபி 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து ஒரு வழக்கமான ஹரி மாஸ் என்டர்டைன்மெண்ட், இந்த முறை அவருக்கு சரியான கலவை கிடைக்கவில்லை என்று அழைத்தார். ஐபி டைம்ஸின் பிரகாஷ் உபாத்தாயா 5.5 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை ஒரு தூய வன்னிய திரைப்படம் மற்றும் அனைத்து தரப்பு பார்வையாளர்களாலும் பார்க்கப்பட்டது என்று எழுதினார். ரிடிஃபின் எஸ் சரஸ்வதி 5.5 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை உங்கள் நிலையான ஹரி கட்டணம், அவரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் நிறைய உள்ளன. திரைக்கதை அவரது முந்தைய சில வெற்றிகளைப் போல உற்சாகமாக இருக்காது, ஆனால் அது உங்களை அப்படியே மகிழ்விக்க வைக்கிறது. திரைப்படம் நுழைவுச்சீட்டு விற்பனையாக பூஜை தெலுங்கில் பூஜா என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. அதில் அசல் பதிப்போடு
ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டது. பூஜை இந்த தெலுங்கு டப்பிங் பதிப்பின் போது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது. ஆந்திரா ஃபாக்ஸ் ஆஃபீஸ் கூற்றுப்படி தெலுங்கு பதிப்பும் வணிக ரீதியாக வெற்றி அடைந்தது. 5.51 கோடியை வழங்கியது. இப்படம் முதலில் கன்னடத்தில் தர்ஷனுடன் ஆயுஸ் என்ற பெயரில் ரீமேக் செய்ய திட்டமிட்டிருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கன்னடத்தில் அஞ்சனி புத்திரா என்ற பெயரில் ஏம் ஹர்ஷவால், புனித் ராஜ்குமார் மற்றும் ராஷ்மிகா மந்தனாம் ஆகியோர் முக்கிய வேடங்களில் ரீமேக் செய்யப்பட்டது. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு தகவல்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூரில் ஒரு துணி உற்பத்தி நிறுவனமான கோவை க்ரூப்ஸ்அப் கம்பெனியோட ஓனர் தான், அந்த வாரிசு தான் வாசுதேவன். இவர் வந்து அவங்க அத்தை பொண்ணை வந்து மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாத காரணத்தால் இவர் வந்து வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. அது வந்து இவர் தான் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது காரணத்துக்காக அவங்க அம்மா வந்து அவரை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அவரை ரொம்ப நிராகரித்து அனுப்பிடுறாங்க. அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் வாசு வந்து இப்போ வந்து ஒரு கந்து வெட்டிக்காரனாக வந்து வேலை பண்ணுறான். அப்போ அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து குட்டி புலி, அப்புறம் பாண்டி, இவங்க எல்லோரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமாக ஒரு சாதாரண நார்மல் வாழ்க்கையே வாழ்கிறாங்க. அப்போ அங்கே வந்து திவ்யா அப்படிங்கிற ஒரு பணக்கார பெண்ணை வந்து காதலிக்கிறாரு. அப்போ சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு தியேட்டரில் வந்து வாசு வந்து புதுசாக மாற்றப்பட்ட அந்த ஏஎஸ்பி சிவக்குழுந்து, அப்புறம் அவரோட மனைவி, அப்புறம் அந்த அன்னதாண்டவத்தோட வேலை செய்யும் அந்த வட இந்திய கொலையாளிகள் குழுவிலிருந்து காப்பாற்றுறாங்க. அப்படி இருக்க முச்சில அவர் வந்து அந்த சிவக்குழந்துக்கு வந்து அந்த வாசு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அவர் வந்து அவரோட உயிரை காப்பாற்றுனதுக்காக. அதுக்கப்புறம் இதுக்கடையில் வந்து அந்த வாசு வந்து அந்த திவ்யாவை காதலிக்கிறாரு. ஆனால் அந்த திவ்யா வந்து நார்மலாக அவர்கிட்ட பேசிகிட்ருக்கா. அப்படி இருக்கிற டைமில் வந்து ஒரு நாள் வந்து அவர்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட வந்து இவர் வந்து தன்னோட காதலை சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து அவரோட காதலை வந்து நிராகரிச்சுறாங்க. இதுக்கு பிறகு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி போயிடுறாரு. அதுக்கு பிறகு இவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி உள்ளவங்க எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இது சிவக்குழந்தை காப்பாற்றுறதுனால அதே டைமில் வந்து அந்த பொள்ளாச்சியை சேர்ந்த தொழிலதிபர் சிவக்குழந்து அப்படிங்கிற அந்த ஹிட்மேனும் அந்த அன்னதாண்டவத்தோட வாடிக்கையாளர்களும் அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு மாற்றப்படுறாங்க. அப்படி இருக்க வச்சுல அந்த அன்னதாண்டவ வந்து வாசுவோட மறைஞ்ச அவங்க அப்பாவோட ரத்ன சமையால பரிசளித்து அந்த திட்டமிட்ட அந்த ஒரு கிராம கோவிலில் சட்டவிரோதமாக அபகரிக்கிறதுக்கு இவங்க திட்டமிடுறாங்க. அப்போ இந்த ரெண்டு சம்பவங்களுக்கும் வாசுவுக்கும் அன்னதாண்டவத்துக்கும் இடையே ஒரு பகை வந்து ஏற்படுது. அப்போ வந்து அந்த நிலத்தை வந்து முறையாக கோவிலுக்கு வந்து காணிக்க கொடுக்கறதுக்கு அந்த கோபம் அடைஞ்ச அந்த அன்னதாண்டவன் வந்து வாசுவோட மாமா அந்த ராமசாமியை வந்து அடிச்சிடுறாரு எல்லார் முன்னாடியும். அப்போ அடிக்க முடிச்சு ராஜலட்சுமி வந்து வாசுவை தவறாக புரிஞ்சு கொண்டதையும் அவங்க உணர்ந்துடுறாங்க. ஏன்னா அவங்க அத்தை பொண்ணு வந்து சொல்லிடும், இதுதான் நடந்துச்சு, மாமா மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத. அதை நினச்சிட்டு இவங்க நம்ம தான் நம்ம பையனை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கூப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு கூப்பிட்ட பிறகு அப்புறம் அவங்க சொத்தில் வந்து அந்த கோயிலுக்கு வந்து சைன் போடுறதுக்கும் கூப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க சித்தப்பாவை அடித்ததுனால இவர் வந்து அந்த ஆளை வந்து அந்த அன்னதாண்டவத்தோட அடியாட்கள் எல்லாத்தையும் அடித்து அந்த அன்னதாண்டவத்தோட கையையும் உடைக்கிறாரு. அப்போ அதே டைமில் வந்து அந்த போலீஸை தாக்குனதுக்கு ஒருத்தன் அடித்தாங்கிற இதையும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்துகிறோம் பஸ்ஸில் இருந்து, அதை எடுத்த உடனே அதை வச்சு இவன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் வாசு வந்து அவரோட ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரி அவரோட லவ்வர் திவ்யாவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்புறம் அவரோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க, வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி இருக்கும் போதுல அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிற டைமில் வந்து அவங்க கோயில் கூட வருது. அப்போ இருக்கும் போதுல அவங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க.
அப்போ அந்த சிவக்கொழுந்து அப்புறம் அந்த திவ்யா இவங்களோட உதவியோடு அந்த வட இந்திய கொலையாளிகளை பிடிச்சு அவரோட குடும்பத்தை வந்து அழிக்கிறதுக்கு அன்னதாண்டம் வந்து முயற்சிகளை செய்கிறான் அப்படிங்கிறத வாசு வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவங்க கண்டுபிடிச்சு வாசு வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அடித்த பிறகு இது வந்து அன்னதாண்டத்து மீதான ஒரு இந்த கைது வாரண்டிக்கு வந்து வழிவகுக்கு. அப்புறம் அந்த கோவில் திருவிழா நடக்கும் வச்சுல அன்னதாண்டவத்தோட செகண்ட் ஒய்ஃப் வந்து ராஜலட்சுமியை விஷ ஒரு கத்தியால் கொல்றாங்க. கொன்று அந்த அன்னதாண்டவ வந்து ஒரு இடத்துக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாரு. அதில் வந்து அந்த ராஜலட்சுமி வந்து அந்த இடத்துலையே இறந்துடுறாங்க. அப்போ ராஜலட்சுமியோட மரணத்தை அறிஞ்ச வாசு வந்து அந்த பாட்னாவுக்கு போகிறாரு. அப்போது அன்னதாண்டவம் அப்புறம் அந்த கிட்மேன் நண்பர் ராய் வந்து பகதூர் வந்து இவங்களை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் அங்கே வந்து அந்த போலீஸ் சிவக்குழந்தை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து இவங்க ஃபேமிலியை கொன்னவங்களை வந்து நல்லா கொடூரமாக கொன்றுறாரு. கொன்று அதுக்கு பிறகு அந்த ராஜலட்சுமியோட மரணத்துக்கு வந்து இவர் வந்து பழி வாங்குறாரு. அப்போ ராஜலட்சுமி இறந்து அவங்க இதை வந்து இறந்த துக்கத்தில் வந்து வாசு வந்து வீடு திரும்புகிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே செய்கிறாரு. இதில் உள்ள நடிகர்கள் வந்து வாசுதேவன் என்கிற வாசுவாக விஷால், திவ்யா டிடிவாக சுத்திகாஷன், வாசுவின் காதலி, சிவக்கொழுந்து ஏஎஸ்பியாக சத்யராஜ், வாசுவின் அம்மா ராஜலட்சுமியாக ராதிகா, முகேஷ் திவாரி அன்னதாண்டவம், குட்டிப்புலியாக சூரி, ஜெயபிரகாஷ் ராமசாமியாக வாசுதேவன் முதல் இளைய தந்தை வழி மாமா, திவ்யாவின் அப்பாவாக பிரதாப் போத்தன், திவ்யாவின் அம்மாவாக ஜானகி ஜபேஸ், தலைவாசல் விஜய் வாசுதேவனின் இரண்டாவது இளைய தந்தை வழி குமாரசாமியாக நடித்தார், ராய் பகதூரில் அவதேஷ் மிஸ்ரா, செல்வியாக மது மிலா, துர்காவாக அபிநயா, சிவக்குழந்த மனைவி லட்சுமியாக ஐஸ்வர்யா, ராமசாமியின் மனைவியாக சித்தாரா, குமாரசாமியின் மனைவி சுசிலாவாக கௌசல்யா, துர்காவின் தாயார் மணிமேகலையாக ரேணுகா, சவுந்தரராஜா, கோவை குழுமத்தின் மேலாளராக மனோபாலா, பாண்டி என பாண்டி, குருவாக இமானாட்சி, கோவில் அறங்காவலர், திருவிழா அமைப்பாளராக அவர் சுந்தர்ராஜன், அன்னதாண்டவத்தின் வழக்கறிஞராக சந்தன பாரதி, துர்காவின் அப்பாவாக ஓஹே சுந்தர், அன்னதாண்டவத்தின் அடியாளாக கரத்தை ராஜு, சுந்தரமாக பாண்டி ரவி, அன்னதாண்டவத்தின் அடியாள் ராய் பகதூரின் உதவியாளராக நர்சிங் யாதவ், நரேஷ் யாதவாக பரத்ராஜ், கீர்த்தியாக நிஷா, திவ்யாவின் தோழி சித்ராவாக சபர்ணா ஆனந்த், கேரள அமைச்சர் மாதவன் நாராயண, வினய் பிகாரி ஆர்த்தியாக ஆரா வாசுவின் சகோதரி, ஆண்ட்ரியா ஜெரோமியா சோடா பாட்டில் பாடல் சிறப்பு தோற்றம். உற்பத்தி வளர்ச்சி டிசம்பர் 2013 விஷால் ஹரி இயக்கும் ஒரு படத்தை தயாரித்து அதில் இடம்பெற போகுவதாகவும் அவரது முந்தைய முயற்சியான தாமிரபணி வெற்றிக்கு பிறகும் இந்த ஜோடி மீண்டும் இணைந்து செயல்படும் என்று கூறினார். கோம்பேத்தர் தொடங்கி பாட்னாவில் முடிவடைய முக்கோண ஆக்ஷன் கதை என்று விவரித்தார். அதே நேரத்தில் யுவன் சங்கர் ராஜா படத்தின் பாடல்களை தயாரிப்பு தொடங்குவதற்கு முன்பே இசையமைத்து முடித்துவிட்டார். படம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. படத்தின் நடிகர்கள் குழுவினரின் பெயர்களை ஒரு செய்தி குறிப்புடன் வெளியிடப்பட்டது. படத்திற்கு இசையமைக்க யுவன் சங்கர் ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே நேரத்தில் முறையே பிரிய எனும் படத்திற்கு ஒளிப்பதிவாளரானார். வி டி விஜய் எனும் படத்திற்கு எடிட்டராக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. காஸ்டியூம் டிசைன்களில் சுத்திகாசன் தேர்வு செய்யப்பட்டார். நடிப்பும் சுத்திகாசன் படத்தின் நாயகியாக நடப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். சத்யராஜ் மற்றும் சூரி ஆகியோர் துணை வேடங்களில் நடிக்க சேர்க்கப்பட்டனர். அதே நேரத்தில் நடிகை கௌசல்யா நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. துணை வேடங்களில் விஷாலின் அம்மாவாக நடிக்க குழு ரேணுகாவை அணுகியது. ஆனால் அவர் கிடைக்காத காரணத்தால் அணி பின்னர் ராதிகா சரத்குமாரை நடிக்க வைத்தது. சுத்திகாசின் பிச்சராக பிரதாப் போத்தன் மற்றும் ஜானகி ஷபீஸ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆண்ட்ரி ஜெரமி ஒரு நாட்டுப்புற பாடலில் ஏமிய தோற்றத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். எஸ் ராஜமௌலியின் பாகுபலி படத்திற்காக சத்யராஜ் ஒரே நேரத்தில் படமாக்கியதற்கு நன்றி. இந்த படத்திற்காக சத்யராஜ் வழக்கை தோற்றத்தில் நடித்தார். மேலும் அவரது பாத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் படத்தின் சஸ்பென்ஸ் உறுப்பு
என்றும் கூறப்படுகிறது. போஜ்புரி நடிகர் அவதேஷ் மிஸ்ரா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் படத்தில் கேங்ஸ்டராக நடித்த தேர்ந்தெடுக்கப்பட்டார். வைபவ் ரெட்டி படத்தில் ஒரு முக்கியமாக கதாபாத்திரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவரது பாத்திரம் படத்தின் ஒரு பகுதியாக இல்லை. பீகாரின் இளைஞர் கலை மற்றும் கலாச்சார அமைச்சராக இருக்கும் வினய் பிகாரி பீகாரில் இருந்தபோது ஹரியிடம் நடிக்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்திய போது படத்தின் தட்பவெப்ப நிலைகளில் மாவட்ட ஆட்சியராக நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பிட தேடுதலுக்கு மிஸ்டர் இந்தியா மற்றும் 2ஆம் ஆண்டு ரன்னர் அப் பட்டத்தை வென்ற பரத்ராஜ் பீகாரை சேர்ந்த கலெக்டரின் மகனாக முக்கிய பாத்திரத்தில் நடித்தார். துணை வேடத்தில் நடித்த அபிநயாவும் முக்கிய எதிரியாக முகேஷ் திவாரியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இப்போ முதன்மை புகைப்படம் எடுத்தால் 18 ஏப்ரல் 2014 அன்று சென்னையில் தொடங்கியது. சாலை கிராமத்தில் 1 கோடி மதிப்பிலான செட்டில் ஆக்ஷன் காட்சியின் படப்பிடிப்பின் போது விஷாலின் வலது கையில் நடுவிரல் காயம் ஏற்பட்டது. 14 தைகள் போடப்பட்டன. படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. விஷால் ஆண்டே ஜனவரி நடத்த ஐட்டம் சென்னையில் உள்ள கோயம்பேடு சந்தையில் பின்னணியில் மே மாதம் தொடக்கத்தில் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்புக்காக யூனிட் கோயம்புத்தூருக்கு சென்றது. 40 வேலை நாட்களில் முடிக்க ஹரி திட்டமிட்டிருந்தார் என்பது தெரிந்தது. அங்குள்ள ஒரு பிரபலமான மால் மல்டிப்ளெக்ஸில் ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட்டது மற்றும் விஷால் மற்றும் சுருதிகாசன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கோவில் உள்ள மாலில் படமாக்கப்பட்டன. ஜூலை தொடக்கத்தில் காரைக்குடியில் படப்பிடிப்பு தொடர்ந்தது. விஷாலின் படத்தின் படப்பிடிப்பு 2வது முறையாக காயமடைந்தார். அதிரடி காட்சியின் படப்பிடிப்பின் போது கல்நாட்டாளில் இருந்து தவறி விழுந்த போது முகத்தில் விழாமல் இருக்க முயற்சித்ததால் அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. 10 ஷெட்யூலின் பாட்னாவில் படமாக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள கோல்கொண்டா கோட்டையில் பிரத்யேகமாக படமாக்கப்பட்டது மற்றும் கிளைமாக்ஸிற்காக பிரமாண்டமான செட்கள் அமைக்கப்பட்டு ஒரு பாடலும் அங்கு படமாக்கப்பட்டது. அதன் முடிவில் ஒரு காதல் பாடல் சுவிட்சர்லாந்தில் படமாக்கப்பட்டது. மீதமுள்ள வேகமான பாடல் சென்னையில் படமாக்கப்பட்டது. விஷால் மற்றும் சுதிகாசன் ஒரு கடினமான நாட்டுப்புற பாடல் காட்சியை முடித்தனர். இது ஏவிஎம் வசதியில் படமாக்கப்பட்டது. பாபா பாஸ்கர் நடனமாடினார். மேலும் ஒரு காட்சிகள் போலந்தில் படமாக்கப்பட்டது. இசை யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இந்த ஆல்பம் 6 தடங்கள் மற்றும் நா முத்துக்குமார் அனைத்து பாடல்கள் வரிகளும் எழுதியுள்ளார். பாடல் பட்டியல் 29 செப்டம்பர் 2014 அன்று வெளியிடப்பட்டது. ஆடியோ வெளியீடும் லயோலா ஐசிஎஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. விஷால் தனது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இசை லேபிள் வி மியூசிக் மூலம் ஆல்பத்தை வெளியிட்டார். இது டிவோடுவுடன் இணைந்த தயாரிப்பு நிறுவனத்தின் துணை நிற்கப்பட்டது. விடுதலை படத்தின் வெளியீடு விழா தீபாவளி அன்று வெளியிடப்பட்டது என்று ஹரி கூறினார். தமிழ்நாடு திரையரங்க விநியோக உரிமையை வேந்தர்ஸ் மூவிஸ் வழங்கியுள்ளது. விஷால் மற்றும் சுதிகாசன் நடித்த ஸ்டெல்ஸ்கால் 18 ஏப்ரல் 2014 அன்று வெளியிடப்பட்டது. படத்தின் அதிகாரப்பூர்வ டீசர் வெளியிடப்பட்டது. சேட்டிலைட் உரிமை சன் டிவிக்கு விற்கப்பட்டது. இப்படம் உலகம் முழுவதும் 1100 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. வரவேற்பும் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் சுகாந்த் 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து ஹரியின் படத்தொகுப்பில் பூஜை வேலுக்கு நெருக்கமானவர், சாமியை போல் சக்தி வாய்ந்தவர் அல்ல. அதே சமயம் சேவல் போல் அலுப்பானவர் அல்ல என்று எழுதினார். சிஃபி 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து ஒரு வழக்கமான ஹரி மாஸ் என்டர்டைன்மெண்ட், இந்த முறை அவருக்கு சரியான கலவை கிடைக்கவில்லை என்று அழைத்தார். ஐபி டைம்ஸின் பிரகாஷ் உபாத்தாயா 5.5 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை ஒரு தூய வன்னிய திரைப்படம் மற்றும் அனைத்து தரப்பு பார்வையாளர்களாலும் பார்க்கப்பட்டது என்று எழுதினார். ரிடிஃபின் சரஸ்வதி 5.2 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை உங்கள் நிலையான ஹரி கட்டணம், அவரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் நிறைய உள்ளன. திரைக்கதை அவரது முந்தைய சில வெற்றிகளைப் போல உற்சாகமாக இருக்காது, ஆனால் அது உங்களை அப்படியே மகிழ்விக்க வைக்கிறது. திரைப்படம் நுழைவுச்சீட்டு விற்பனையாக பூஜை தெலுங்கில் பூஜா என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. அதில் அசல் பதிப்போடு ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டது. பூஜை இந்த தெலுங்கு டப்பிங் பதிப்பின் போது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது. ஆந்திரா ஃபாக்ஸ் ஆஃபீஸ் கூற்றுப்படி தெலுங்கு பதிப்பும் வணிக ரீதியாக வெற்றி அடைந்தது. 5.51 கோடியை வழங்கியது. இப்படம் முதலில் கன்னடத்தில் தர்ஷனுடன் ஆயுஸ் என்ற பெயரில் ரீமேக் செய்ய திட்டமிட்டிருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கன்னடத்தில் அஞ்சனி புத்திரா என்ற பெயரில் ஏ.எம். ஹர்ஷவால், புனித் ராஜ்குமார் மற்றும் ராஷ்மிகா மந்தனாம் ஆகியோர் முக்கிய வேடங்களில் ரீமேக் செய்யப்பட்டது. தேங்க்யூ காய்ஸ். மேடம் உங்களை மற்றொரு தகவல்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
கோயம்புத்தூரில் ஒரு துணி உற்பத்தி நிறுவனமான கோவை க்ரூப்ஸ்அப் கம்பெனியோட ஓனர் தான். அந்த வாரிசு தான் வாசுதேவன். இவர் வந்து அவங்க அத்தை பொண்ணை வந்து மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாத காரணத்தால் இவர் வந்து வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. அது வந்து இவர் தான் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது காரணத்துக்காக அவங்க அம்மா வந்து அவரை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அவரை ரொம்ப நிராகரித்து அனுப்பிடுறாங்க. அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் வாசு வந்து இப்போ வந்து ஒரு கந்து வட்டிக்காரனாக வந்து வேலை பண்ணுறான். அப்போ அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து குட்டி புலி, அப்புறம் பாண்டி, இவங்க எல்லோரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமாக ஒரு சாதாரண நார்மல் வாழ்க்கையே வாழ்கிறாங்க. அப்போ அங்கே வந்து திவ்யா அப்படிங்கிற ஒரு பணக்கார பெண்ணை வந்து காதலிக்கிறாரு. அப்போ சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு தியேட்டரில் வந்து வாசு வந்து புதுசாக மாற்றப்பட்ட அந்த ஏஎஸ்பி சிவக்குழுந்து, அப்புறம் அவரோட மனைவி, அப்புறம் அந்த அன்னதாண்டவத்தோட வேறு செய்யும் அந்த வட இந்திய கொலையாளிகள் குழுவிலிருந்து காப்பாற்றுறாங்க. அப்படி இருக்க முச்சில அவர் வந்து அந்த சிவக்குழந்துக்கு வந்து அந்த வாசு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அவர் வந்து அவரோட உயிரை காப்பாற்றுனதுக்காக. அதுக்கப்புறம் இதுக்கடையில் வந்து அந்த வாசு வந்து அந்த திவ்யாவை காதலிக்கிறாரு. ஆனால் அந்த திவ்யா வந்து நார்மலாக அவர்கிட்ட பேசிகிட்ருக்கா. அப்படி இருக்கிற டைமில் வந்து ஒரு நாள் வந்து அவர்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட வந்து இவர் வந்து தன்னோட காதலை சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து அவரோட காதலை வந்து நிராகரிச்சுறாங்க. இதுக்கு பிறகு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி போயிடுறாரு. அதுக்கு பிறகு இவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி உள்ளவங்க எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இது சிவக்குழந்தை காப்பாற்றுறதுனால அதே டைமில் வந்து அந்த பொள்ளாச்சியை சேர்ந்த தொழிலதிபர் சிவக்குழந்து அப்படிங்கிற அந்த ஹிட்மேனும் அந்த அன்னதாண்டவத்தோட வாடிக்கையாளர்களும் அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு மாற்றப்படுறாங்க. அப்படி இருக்க வச்சுல அந்த அன்னதாண்டவ வந்து வாசுவோட மறைஞ்ச அவங்க அப்பாவோட ரத்ன சமையால் பரிசளித்து அந்த திட்டமிட்ட அந்த ஒரு கிராம கோவிலில் சட்டவிரோதமாக அபகரிக்கிறதுக்கு இவங்க திட்டமிடுறாங்க. அப்போ இந்த ரெண்டு சம்பவங்களுக்கும் வாசுவுக்கும் அன்னதாண்டவத்துக்கும் இடையே ஒரு பகை வந்து ஏற்படுது. அப்போ வந்து அந்த நிலத்தை வந்து முறையாக கோவிலுக்கு வந்து காணிக்கா கொடுக்கறதுக்கு அந்த கோபம் அடைஞ்ச அந்த அன்னதாண்டவன் வந்து வாசுவோட மாமா அந்த ராமசாமியை வந்து அடிச்சிடுறாரு எல்லார் முன்னாடியும். அப்போ அடிக்க முடிச்சால ராஜலட்சுமி வந்து வாசுவை தவறாக புரிஞ்சு கொண்டதையும் அவங்க உணர்ந்துடுறாங்க. ஏன்னா அவங்க அத்தை பொண்ணு வந்து சொல்லிடும், இதுதான் நடந்துச்சு, மாமா மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத. அதை நினச்சிட்டு இவங்க நம்ம தான் நம்ம பையனை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கூப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு கூப்பிட்ட பிறகு அப்புறம் அவங்க சொத்தில் வந்து அந்த கோயிலுக்கு வந்து சைன் போடுறதுக்கும் கூப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க சித்தப்பாவை அடித்ததுனால இவர் வந்து அந்த ஆளை வந்து அந்த அன்னதாண்டவத்தோட அடியாட்கள் எல்லாத்தையும் அடித்து அந்த அன்னதாண்டவத்தோட கையையும் உடைக்கிறாரு. அப்போ அதே டைமில் வந்து அந்த போலீஸை தாக்குனதுக்கு ஒருத்தன் அடித்தாங்கிற இதையும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்துகிறோம் பஸ்ஸில் இருந்து, அதை எடுத்த உடனே அதை வச்சு இவன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் வாசு வந்து அவரோட ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரி அவரோட லவ்வர் திவ்யாவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்புறம் அவரோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க, வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி இருக்கும் போதுல அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிற டைமில் வந்து அவங்க கோயில் கூட வருது. அப்போ இருக்கும் போது அவங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அந்த சிவக்குழந்து அப்புறம் அந்த திவ்யா இவங்களோட உதவியோடு அந்த வட இந்திய கொலையாளிகளை பிடிச்சி அவரோட குடும்பத்தை வந்து அழிக்கிறதுக்கு அன்னதாண்டம் வந்து முயற்சிகளை செய்கிறான் அப்படிங்கிறத வாசு வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவங்க கண்டுபிடிச்சி வாசு வந்து அவங்க எல்லாத்தையும் அடிக்கிறாரு. அடித்த பிறகு இது வந்து அன்னதாண்டவத்து மீதான ஒரு அந்த கைது வாரண்டிக்கு வந்து வழிவகுக்கு. அப்புறம் அந்த கோயில் திருவிழா நடக்கும் வச்சுல அன்னதாண்டவத்தோட செகண்ட் ஒய்ஃப் வந்து ராஜலட்சுமியை விஷ ஒரு கத்தியால் கொல்றாங்க. கொன்று அந்த அன்னதாண்டவ வந்து ஒரு இடத்துக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாரு.
அதில் வந்து அந்த ராஜலட்சுமி வந்து அந்த இடத்துலையே இறந்துடுறாங்க. அப்போ ராஜலட்சுமியோட மரணத்தை அறிஞ்ச வாசு வந்து அந்த பாட்னாவுக்கு போகிறாரு. அப்போது அண்ணன் தண்டபாப்புறவுடைய அந்த கிட்மேன் நண்பர் ராய் வந்து பகதூர் வந்து இவங்களை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் அங்கே வந்து அந்த போலீஸ் சிவக்குழந்தை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து இவங்க ஃபேமிலியை கொன்னவங்களை வந்து நல்லா கொடூரமாக கொன்றுறாரு. கொன்னதுக்கு பிறகு அந்த ராஜலட்சுமியோட மரணத்துக்கு வந்து இவர் வந்து பழி வாங்குறாரு. அப்போ ராஜலட்சுமி இறந்து அவங்க இதை வந்து இறந்த துக்கத்தில் வந்து வாசு வந்து வீடு திரும்புகிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே செய்கிறாரு. இதில் உள்ள நடிகர்கள் வந்து வாசுதேவன் என்கிற வாசுவாக விஷால், திவ்யா டிடிவாக சுத்திகாஷன், வாசுவின் காதலி, சிவக்கொழுந்து ஏஎஸ்பியாக சத்யராஜ், வாசுவின் அம்மா ராஜலட்சுமியாக ராதிகா, முகேஷ் திவாரி அன்னதாண்டவம், குட்டிப்புலியாக சூரி, ஜெயபிரகாஷ் ராமசாமியாக வாசுதேவன் முதல் இளைய தந்தை வழி மாமா, திவ்யாவின் அப்பாவாக பிரதாப் போத்தன், திவ்யாவின் அம்மாவாக ஜானகி ஜபேஸ், தலைவாசல் விஜய் வாசுதேவனின் இரண்டாவது இளைய தந்தை வழி குமாரசாமியாக நடித்தார், ராய் பகதூரில் அவதேஷ் மிஸ்ரா, செல்வியாக மதுமிலா, துர்காவாக அபிநயா, சிவக்குழந்த மனைவி லட்சுமியாக ஐஸ்வர்யா, ராமசாமியின் மனைவியாக சித்தாரா, குமாரசாமியின் மனைவி சுசிலாவாக கௌசல்யா, துர்காவின் தாயார் மணிமேகலையாக ரேணுகா, சவுந்தரராஜா, கோவை குழுமத்தின் மேலாளராக மனோபாலா, பாண்டி என பாண்டி, குருவாக இமானாட்சி, கோவில் அறங்காவலர், திருவிழா அமைப்பாளராக அவர் சுந்தர்ராஜன், அன்னதண்டவத்தின் வழக்கறிஞராக சந்தன பாரதி, துர்காவின் அப்பாவாக ஓஹே சுந்தர், அன்னதண்டவத்தின் அடியாளாக கரத்தை ராஜு, சுந்தரமாக பாண்டி ரவி, அன்னதாண்டத்தின் அடிவாள் ராய் பகதூரின் உதவியாளராக நர்சிங் யாதவ், நரேஷ் யாதவாக பரத்ராஜ், கீர்த்தியாக நிஷா, திவ்யாவின் தோழி சித்ராவாக சபர்ணா ஆனந்த், கேரள அமைச்சர் மாதவன் நாராயண, வினய் பிகாரி ஆர்த்தியாக ஆரா வாசுவின் சகோதரி, ஆண்ட்ரியூ ஜெரோமியா சோடா பாட்டில் பாடல் சிறப்பு தோற்றம். உற்பத்தி வளர்ச்சி டிசம்பர் 2013 விஷால் ஹரி இயக்கும் ஒரு படத்தை தயாரித்து அதில் இடம்பெற போகுவதாகவும் அவரது முந்தைய முயற்சியான தாமிரபணி வெற்றிக்கு பிறகும் இந்த ஜோடி மீண்டும் இணைந்து செயல்படும் என்று கூறினார். கோம்பேத்தர் தொடங்கி பாட்னாவில் முடிவடைய முக்கோண ஆக்ஷன் கதை என்று விவரித்தார். அதே நேரத்தில் யுவன் சங்கர் ராஜா படத்தின் பாடல்களை தயாரிப்பு தொடங்குவதற்கு முன்பே இசையமைத்து முடித்துவிட்டார். படம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. படத்தின் நடிகர்கள் குழுவினரின் பெயர்களை ஒரு செய்தி குறிப்புடன் வெளியிடப்பட்டது. படத்திற்கு இசையமைக்க யுவன் சங்கர் ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே நேரத்தில் முறையே பிரிய எனும் படத்திற்கு ஒளிப்பதிவாளரானார். பி டி விஜய் எனும் படத்திற்கு எடிட்டராக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. காஸ்டியூம் டிசைன்களில் சுத்திகாசன் தேர்வு செய்யப்பட்டார். நடிப்பும் சுத்திகாசன் படத்தின் நாயகியாக நடப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். சத்யராஜ் மற்றும் சூரி ஆகியோர் துணை வேடங்களில் நடிக்க சேர்க்கப்பட்டனர். அதே நேரத்தில் நடிகை கௌசல்யா நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. துணை வேடங்களில் விஷாலின் அம்மாவாக நடிக்க குழு ரேணுகாவை அணுகியது. ஆனால் அவர் கிடைக்காத காரணத்தால் அணி பின்னர் ராதிகா சரத்குமாரை நடிக்க வைத்தது. சுத்திகாசின் பிக்சராக பிரதாப் போத்தன் மற்றும் ஜானகி ஷபீஸ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆண்ட்ரி ஜெரமி ஒரு நாட்டுப்புற பாடலில் ஏமிய தோற்றத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். எஸ் ராஜமௌலியின் பாகுபலி படத்திற்காக சத்யராஜ் ஒரே நேரத்தில் படமாக்கியதற்கு நன்றி. இந்த படத்திற்காக சத்யராஜ் வழக்கை தோற்றத்தில் நடித்தார். மேலும் அவரது பாத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் படத்தின் சஸ்பென்ஸ் உறுப்பு என்றும் கூறப்படுகிறது. போஜ்புரி நடிகர் அவதேஷ் மிஸ்ரா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் படத்தில் கேங்ஸ்டராக நடித்த தேர்ந்தெடுக்கப்பட்டார். வைபவ் ரெட்டி இப்படத்தில் ஒரு முக்கியமாக கதாபாத்திரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவரது பாத்திரம் படத்தின் ஒரு பகுதியாக இல்லை. பீகாரின் இளைஞர் கலை மற்றும் கலாச்சார அமைச்சராக இருக்கும் வினய் பிகாரி பீகாரில் இருந்தபோது ஹரியிடம் நடிக்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்திய போது படத்தின் தட்பவெப்ப நிலைகளில் மாவட்ட ஆட்சியராக நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பிட தேடுதலுக்கு மிஸ்டர் இந்தியா மற்றும் 2nd ரன்னர் அப் பட்டத்தை வென்ற பரத்ராஜ் பீகாரை சேர்ந்த கலெக்டரின் மகனாக முக்கிய பாத்திரத்தில் நடித்தார்.
துணை வேடத்தில் நடித்த அபிநயாவும் முக்கிய எதிரியாகவும் முகேஷ் திவாரியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இப்போ முதன்மை புகைப்படம் எடுத்தால் 18 ஏப்ரல் 2024 அன்று 2014 அன்று சென்னையில் தொடங்கியது. சாலை கிராமத்தில் 1 கோடி மதிப்பிலான செட்டில் ஆக்ஷன் காட்சியின் படப்பிடிப்பின் போது விஷாலின் வலது கையில் நடுவிரல் காயம் ஏற்பட்டது. 14 தைகள் போடப்பட்டன. படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. விஷால் ஆண்டே ஜனவரி நடத்த ஐட்டம் என் சென்னையில் உள்ள கோயம்பேடு சந்தையில் பின்னணியில் மே மாதம் தொடக்கத்தில் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்புக்காக யூனிட் கோயம்புத்தூருக்கு சென்றது. 40 வேலை நாட்களில் முடிக்க ஹரி திட்டமிட்டிருந்தார் என்பது தெரிந்தது. அங்குள்ள ஒரு பிரபலமான மால் மல்டிப்ளெக்ஸில் ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட்டது மற்றும் விஷால் மற்றும் சுருதிகாசன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கோவில் உள்ள மாலில் படமாக்கப்பட்டன. ஜூலை தொடக்கத்தில் காரைக்குடியில் படப்பிடிப்பு தொடர்ந்தது. விஷாலின் படத்தின் படப்பிடிப்பு 2வது முறையாக காயமடைந்தார். அதிரடி காட்சியின் படப்பிடிப்பின் போது கல்நாட்டாளில் இருந்து தவறி விழுந்த போது முகத்தில் விழாமல் இருக்க முயற்சித்ததால் அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. 10 ஷெட்யூலின் பாட்னாவில் படமாக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள கோல்கொண்டா கோட்டையில் பிரத்யேகமாக படமாக்கப்பட்டது மற்றும் கிளைமாக்ஸிற்காக பிரமாண்டமான செட்கள் அமைக்கப்பட்டு ஒரு பாடலும் அங்கு படமாக்கப்பட்டது. அதன் முடிவில் ஒரு காதல் பாடல் சுவிட்சர்லாந்தில் படமாக்கப்பட்டது. மீதமுள்ள வேகமான பாடல் சென்னையில் படமாக்கப்பட்டது. விஷால் மற்றும் சுதிகாசன் ஒரு கடினமான நாட்டுப்புற பாடல் காட்சியை முடித்தனர். இது ஏவிஎம் வசதியில் படமாக்கப்பட்டது. பாபா பாஸ்கர் நடனமாடினார். மேலும் ஒரு காட்சிகள் போலந்தில் படமாக்கப்பட்டது. இசை யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இந்த ஆல்பம் 6 தடங்கள் மற்றும் நா முத்துக்குமார் அனைத்து பாடல்களும் வரிகளும் எழுதியுள்ளார். பாடல் பட்டியல் 29 செப்டம்பர் 2014 அன்று வெளியிடப்பட்டது. ஆடியோ வெளியீடும் லயோலா ஐசிஎஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. விஷால் தனது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இசை லேபிள் வி மியூசிக் மூலம் ஆல்பத்தை வெளியிட்டார். இது டிவோடுவுடன் இணைந்த தயாரிப்பு நிறுவனத்தின் துணை நிற்கப்பட்டது. விடுதலை படத்தின் வெளியீடு விழா தீபாவளி அன்று வெளியிடப்பட்டது என்று ஹரி கூறினார். தமிழ்நாடு திரையரங்க விநியோக உரிமையை வேந்தர்ஸ் மூவிஸ் வழங்கியுள்ளது. விஷால் மற்றும் சுதிகாசன் நடித்த ஸ்டெல்ஸ்கால் 18 ஏப்ரல் 2014 அன்று வெளியிடப்பட்டது. படத்தின் அதிகாரப்பூர்வ டீசர் வெளியிடப்பட்டது. சேட்டிலைட் உரிமை சன் டிவிக்கு விற்கப்பட்டது. இப்படம் உலகம் முழுவதும் 1100 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. வரவேற்பும் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் சுகாந்த் 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து ஹரியின் படத்தொகுப்பில் பூஜை வேலுக்கு நெருக்கமானவர், சாமியை போல் சக்தி வாய்ந்தவர் அல்ல, அதே சமயம் சேவல் போல் அலுப்பானவர் அல்ல என்று எழுதினார். சிஃபி 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து ஒரு வழக்கமான ஹரி மாஸ் என்டர்டைன்மெண்ட், இந்த முறை அவருக்கு சரியான கலவை கிடைக்கவில்லை என்று அழைத்தார். ஐபி டைம்ஸ் இன் பிரகாஷ் உபாத்தாயா 5.25 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை ஒரு தூய வணிக திரைப்படம் மற்றும் அனைத்து தரப்பு பார்வையாளர்களாலும் பார்க்கப்பட்டது என்று எழுதினார். ரிடிஃபின் எஸ் சரஸ்வதி 5.25 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை உங்கள் நிலையான ஹரி கட்டணம், அவரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் நிறைய உள்ளன. திரைக்கதை அவரது முந்தைய சில வெற்றிகளைப் போல உற்சாகமாக இருக்காது, ஆனால் அது உங்களை அப்படியே மகிழ்விக்க வைக்கிறது. திரைப்படம் நுழைவுச்சீட்டு விற்பனையாக பூஜை தெலுங்கில் பூஜா என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. அதில் அசல் பதிப்போடு ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டது. பூஜை இந்த தெலுங்கு டப்பிங் பதிப்பின் போது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது. ஆந்திரா ஃபாக்ஸ் ஆஃபீஸ் கூற்றுப்படி தெலுங்கு பதிப்பும் வணிக ரீதியாக வெற்றி அடைந்தது. 5.51 கோடி வழங்கியது. இப்படம் முதலில் கன்னடத்தில் தர்ஷனுடன் ஆயுஸ் என்ற பெயரில் ரீமேக் செய்ய திட்டமிட்டிருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கன்னடத்தில் அஞ்சனி புத்திரா என்ற பெயரில் ஏம் ஹர்ஷவால், புனித் ராஜ்குமார் மற்றும் ராஷ்மிகா மந்தனாம் ஆகியோர் முக்கிய வேடங்களில் ரீமேக் செய்யப்பட்டது. தேங்க்யூ காய்ஸ். மேலும் உங்களை மற்றொரு ஒரு தகவல்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூரில் ஒரு துணி உற்பத்தி நிறுவனமான கோவை க்ரூப்ஸாத் கம்பெனியோட ஓனர் தான். அந்த வாரிசு தான் வாசுதேவன். இவர் வந்து அவங்க அத்தை பொண்ணை வந்து மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாத காரணத்தால் இவர் வந்து வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. அது வந்து இவர் தான் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது காரணத்துக்காக அவங்க அம்மா வந்து அவரை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அவரை ரொம்ப நிராகரித்து அனுப்பிடுறாங்க. அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் வாசு வந்து இப்போ வந்து
ஒரு கந்து வெட்டிக்காரனாக வந்து வேலை பண்ணுறான். அப்போ அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து குட்டி புலி அப்புறம் பாண்டி, இவங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமாக ஒரு சாதாரண நார்மல் வாழ்க்கையே வாழ்கிறாங்க. அப்போ அங்கே வந்து திவ்யா அப்படிங்கிற ஒரு பணக்கார பெண்ணை வந்து காதலிக்கிறாரு. அப்போ சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு தியேட்டரில் வந்து வாஸ் வந்து புதுசாக மாற்றப்பட்ட அந்த ஏஎஸ்பி சிவக்குழுந்து, அப்புறம் அவரோட மனைவி, அப்புறம் அந்த அன்னதாண்டவத்தோட வேலை செய்யும் அந்த வட இந்திய கொலையாளிகள் குழுவிலிருந்து காப்பாற்றுறாங்க. அப்படி இருக்க முச்சில அவர் வந்து அந்த சிவக்குழந்துக்கு வந்து அந்த வாசு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, அவர் வந்து அவரோட உயிரை காப்பாற்றுனதுக்காக. அதுக்கப்பிறகு இதுக்கடையில் வந்து அந்த வாசு வந்து அந்த திவ்யாவை காதலிக்கிறாரு. ஆனால் அந்த திவ்யா வந்து நார்மலாக அவர்கிட்ட பேசிகிட்ருக்கா. அப்படி இருக்கிற டைமில் வந்து ஒரு நாள் வந்து அவர்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட வந்து இவர் வந்து தன்னோட காதலை சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து அவரோட காதலை வந்து நிராகரிச்சுறாங்க. இதுக்கு பிறகு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி போயிடுறாரு. அதுக்கு பிறகு இவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி உள்ளவங்க எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இது சிவக்குழந்தை காப்பாற்றுறதுனால அந்த அதே டைமில் வந்து அந்த பொள்ளாச்சியை சேர்ந்த தொழிலதிபர் சிவக்குழந்து அப்படிங்கிற அந்த ஹிட்மேனும் அந்த அன்னதாண்டவத்தோட வாடிக்கையாளர்களும் அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு மாற்றப்படுறாங்க. அப்படி இருக்க வச்சுல அந்த அன்னதாண்டவ வந்து வாசுவோட மறைஞ்ச அவங்க அப்பாவோட ரத்ன சமையால பரிசளித்து அந்த திட்டமிட்ட அந்த ஒரு கிராம கோவிலில் சட்டவிரோதமாக அபகரிக்கிறதுக்கு இவங்க திட்டமிடுறாங்க. அப்போ இந்த ரெண்டு சம்பவங்களுக்கும் வாசுவுக்கும் அன்னதாண்டவத்துக்கும் இடையே ஒரு பகை வந்து ஏற்படுது. அப்போ வந்து அந்த நிலத்தை வந்து முறையாக கோவிலுக்கு வந்து காணிக்கா கொடுக்கறதுக்கு அந்த கோபமடைஞ்ச அந்த அன்னதாண்டவன் வந்து வாசுவோட மாமா அந்த ராமசாமியை வந்து அடிச்சிடுறாரு எல்லார் முன்னாடியும். அப்போ அடிக்க முடிச்சால ராஜலட்சுமி வந்து வாசுவை தவறாக புரிஞ்சு கொண்டதையும் அவங்க உணர்ந்துடுறாங்க. ஏன்னா அவங்க அத்தை பொண்ணு வந்து சொல்லிடும், இதுதான் நடந்துச்சு, மாமா மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத. அதை நினச்சிட்டு இவங்க நம்ம தான் நம்ம பையனை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கூப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு கூப்பிட்ட பிறகு அப்புறம் அவங்க சொத்தில் வந்து அந்த கோயிலுக்கு வந்து சைன் போடுறதுக்கும் கூப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க சித்தப்பாவை அடித்ததுனால இவர் வந்து அந்த ஆளை வந்து அந்த அன்னதாண்டவத்தோட அடியாட்கள் எல்லாத்தையும் அடித்து அந்த அன்னதாண்டவத்தோட கையையும் உடைக்கிறாரு. அப்போ அதே டைமில் வந்து அந்த போலீஸை தாக்குனதுக்கு ஒருத்தன் அடித்தாங்கிற இதையும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்துகிறோம் பஸ்ஸில் இருந்து, அதை எடுத்த உடனே அதை வச்சு இவன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் வாசு வந்து அவரோட ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரி அவரோட லவ்வர் திவ்யாவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்புறம் அவரோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க, வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்பிறகு இப்படி இருக்கும் போதுல அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிற டைமில் வந்து அவங்க கோயில் கூட வருது. அப்போ இருக்கும் போது அவங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அந்த சிவக்குழந்து அப்புறம் அந்த திவ்யா இவங்களோட உதவியோடு அந்த வட இந்திய கொலையாளிகளை பிடிச்சி அவரோட குடும்பத்தை வந்து அழிக்கிறதுக்கு அன்னதாண்டம் வந்து முயற்சிகளை செய்கிறான் அப்படிங்கிறத வாசு வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவங்க கண்டுபிடிச்சி வாசு வந்து அவங்க எல்லாத்தையும் அடிக்கிறாரு. அடித்த பிறகு இது வந்து அன்னதாண்டவத்து மீதான ஒரு அந்த கைது வாரண்டிக்கு வந்து வழிவகுக்கு. அப்புறம் அந்த கோயில் திருவிழா நடக்கும் வச்சுல அன்னதாண்டவத்தோட செகண்ட் ஒய்ஃப் வந்து ராஜலட்சுமியை விஷ ஒரு கத்தியால் கொல்றாங்க. கொன்று அந்த அன்னதாண்டவ வந்து ஒரு இடத்துக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாரு. அதில் வந்து அந்த ராஜலட்சுமி வந்து அந்த இடத்துலையே இறந்துடுறாங்க. அப்போ ராஜலட்சுமியோட மரணத்தை அறிஞ்ச வாசு வந்து அந்த பாட்னாவுக்கு போகிறாரு. அப்போ அன்னதாண்டவம் அப்புறம் அந்த கிட்மேன் நண்பர் ராய் வந்து பகதூர் வந்து இவங்களை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் அங்கே வந்து அந்த போலீஸ் சிவக்குழந்தை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து இவங்க ஃபேமிலியை கொன்னவங்களை வந்து நல்லா கொடூரமாக கொன்றுறாரு. கொன்று அதுக்கு பிறகு அந்த ராஜலட்சுமியோட மரணத்துக்கு வந்து இவர் வந்து பழி வாங்குறாரு. அப்போ ராஜலட்சுமி இறந்து அவங்க இதை வந்து
இறந்த துக்கத்தில் வந்து வாசு வந்து வீடு திரும்புகிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே செய்கிறாரு. இதில் உள்ள நடிகர்கள் வந்து வாசுதேவன் என்கிற வாசுவாக விஷால், திவ்யா டிடிவாக சுத்தி காஷன், வாசுவின் காதலி, சிவக்கொழுந்து ஏஎஸ்பியாக சத்யராஜ், வாசுவின் அம்மா ராஜலட்சுமியாக ராதிகா, முகேஷ் திவாரி அன்னதாண்டவம், குட்டிப்புலியாக சூரி, ஜெயபிரகாஷ் ராமசாமியாக வாசுதேவின் முதல் இளைய தந்தை வழி மாமா, திவ்யாவின் அப்பாவாக பிரதாப் போத்தன், திவ்யாவின் அம்மாவாக ஜானகி ஜபேஸ், தலைவாசல் விஜய் வாசுதேவனின் இரண்டாவது இளைய தந்தை வழி குமாரசாமியாக நடித்தார், ராய் பகதூரில் அவதேஷ் மிஸ்ரா, செல்வியாக மது மிலா, துர்காவாக அபிநயா, சிவக்கொழுந்து மனைவி லட்சுமியாக ஐஸ்வர்யா, ராமசாமியின் மனைவியாக சித்தாரா, குமாரசாமியின் மனைவி சுசிலாவாக கௌசல்யா, துர்காவின் தாயார் மணிமேகலையாக ரேணுகா, சவுந்தரராஜா, கோவை குழுமத்தின் மேலாளராக மனோபாலா, பாண்டி என பாண்டி, குருவாக இமானாட்சி, கோவில் அறங்காவலர், திருவிழா அமைப்பாளராக அவர் சுந்தர்ராஜன், அன்னதண்டவத்தின் வழக்கறிஞராக சந்தன பாரதி, துர்காவின் அப்பாவாக ஓஹே சுந்தர், அன்னதண்டவத்தின் அடியாளாக கரத்தை ராஜு, சுந்தரமாக பாண்டி ரவி, அன்னதானத்தின் அடிவாள் ராய் பகதூரின் உதவியாளராக நர்சிங் யாதவ், நரேஷ் யாதவாக பரத்ராஜ், கீர்த்தியாக நிஷா, திவ்யாவின் தோழி சித்ராவாக சபர்ணா ஆனந்த், கேரள அமைச்சர் மாதவன் நாராயண, வினய் பிகாரி ஆர்த்தியாக ஆரா வாசுவின் சகோதரி, ஆண்ட்ரியூ ஜெரோமியா சோடா பாட்டில் பாடல் சிறப்பு தோற்றம். உற்பத்தி வளர்ச்சி. டிசம்பர் 2013 விஷால் ஹரி இயக்கும் ஒரு படத்தை தயாரித்து அதில் இடம்பெற போகுவதாகவும், அவரது முந்தைய முயற்சியான தாமிரபணி வெற்றிக்கு பிறகும் இந்த ஜோடி மீண்டும் இணைந்து செயல்படும் என்று கூறினார். கோம்பேத்தர் தொடங்கி பாட்னாவில் முடிவடைய முக்கோண ஆக்ஷன் கதை என்று விவரித்தார். அதே நேரத்தில் யுவன் சங்கர் ராஜா படத்தின் பாடல்களை தயாரிப்பு தொடங்குவதற்கு முன்பே இசையமைத்து முடித்துவிட்டார். படம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. படத்தின் நடிகர்கள் குழுவினரின் பெயர்களை ஒரு செய்தி குறிப்புடன் வெளியிடப்பட்டது. படத்திற்கு இசையமைக்க யுவன் சங்கர் ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே நேரத்தில் முறையே பிரிய எனும் படத்திற்கு ஒளிப்பதிவாளரானார். வி டி விஜய் எனும் படத்திற்கு எடிட்டராக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. காஸ்டியூம் டிசைன்களில் சுத்தி காஷன் தேர்வு செய்யப்பட்டார். நடிப்பு. சுத்தி காஷன் படத்தின் நாயகியாக நடப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். சத்யராஜ் மற்றும் சூரி ஆகியோர் துணை வேடங்களில் நடிக்க சேர்க்கப்பட்டனர். அதே நேரத்தில் நடிகை கௌசல்யா நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. துணை வேடங்களில் விஷாலின் அம்மாவாக நடிக்க குழு ரேணுகாவை அணுகியது. ஆனால் அவர் கிடைக்காத காரணத்தால் அணி பின்னர் ராதிகா சரத்குமாரை நடிக்க வைத்தது. சுத்திகாசின் பிக்சராக பிரதாப் போத்தன் மற்றும் ஜானகி ஷபீஸ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆண்ட்ரே ஜெரமி ஒரு நாட்டுப்புற பாடலில் ஏமிய தோற்றத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். எஸ் ராஜமௌலியின் பாகுபலி படத்திற்காக சத்யராஜ் ஒரே நேரத்தில் படமாக்கியதற்கு நன்றி. இந்த படத்திற்காக சத்யராஜ் வழக்கை தோற்றத்தில் நடித்தார். மேலும் அவரது பாத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் படத்தின் சஸ்பென்ஸ் உறுப்பு என்றும் கூறப்படுகிறது. போஜ்புரி நடிகர் அவதேஷ் மிஸ்ரா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் படத்தில் கேங்ஸ்டராக நடித்த தேர்ந்தெடுக்கப்பட்டார். வைபவ் ரெட்டி இப்படத்தில் ஒரு முக்கியமாக கதாபாத்திரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவரது பாத்திரம் படத்தின் ஒரு பகுதியாக இல்லை. பீகாரின் இளைஞர் கலை மற்றும் கலாச்சார அமைச்சராக இருக்கும் வினய் பிகாரி பீகாரில் இருந்தபோது ஹரியிடம் நடிக்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்திய போது படத்தின் தட்பவெப்ப நிலைகளில் மாவட்ட ஆட்சியராக நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பிட தேடுதலுக்கு மிஸ்டர் இந்தியா மற்றும் 2nd ரன்னர் அப் பட்டத்தை வென்ற பரத்ராஜ் பீகாரை சேர்ந்த கலெக்டரின் மகனாக முக்கிய பாத்திரத்தில் நடித்தார். துணை விருதில் நடித்த அபிநயாவும் முக்கிய எதிரியாக முகேஷ் திவாரியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இப்போ முதன்மை புகைப்படம் எடுத்தால் 2014 அன்று சென்னையில் தொடங்கியது. சாலை கிராமத்தில் 1 கோடி மதிப்பிலான செட்டில் ஆக்ஷன் காட்சியின் படப்பிடிப்பின் போது விஷாலின் வலது கையில் நடுவிரல் காயம் ஏற்பட்டது. 14 தைகள் போடப்பட்டன. படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. விஷால் ஆண்டே ஜனவரி நடத்த ஐட்டம் சென்னையில் உள்ள கோயம்பேடு சந்தையில் பின்னணியில் மே மாதம் தொடக்கத்தில் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்புக்காக யூனிட் கோயம்புத்தூருக்கு சென்றது. 40 வேலை நாட்களில் முடிக்க ஹரி திட்டமிட்டிருந்தார் என்பது தெரிந்தது.
அவங்களும் ஒரு பிரபலமான மால் மல்டிஃப்ளெக்ஸில் ஒரு சண்டே காட்சி படமாக்கப்பட்டது மற்றும் விஷால் மற்றும் சுருதிகாசன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கோவையில் உள்ள மாலில் படமாக்கப்பட்டன. ஜூலை தொடக்கத்தில் காரைக்குடியில் படப்பிடிப்பு தொடர்ந்தது. விஷாலின் படத்தின் படப்பிடிப்பு இரண்டாவது முறையாக காயமடைந்தார். அதிரடி காட்சியின் படப்பிடிப்பின் போது கல்நாட்டாளில் இருந்து தவறி விழுந்த போது முகத்தில் விழாமல் இருக்க முயற்சித்ததால் அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. 10 ஷெட்யூலின் பாட்னாவில் படமாக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள கோல்கொண்டா கோட்டையில் பிரத்யேகமாக படமாக்கப்பட்டது மற்றும் கிளைமாக்ஸிற்காக பிரமாண்டமான செட்கள் அமைக்கப்பட்டு ஒரு பாடலும் அங்கு படமாக்கப்பட்டது. அதன் முடிவில் ஒரு காதல் பாடல் சுவிட்சர்லாந்தில் படமாக்கப்பட்டது. மீதமுள்ள வேகமான பாடல் சென்னையில் படமாக்கப்பட்டது. விஷால் மற்றும் சுதிகாசன் ஒரு கடினமான நாட்டுப்புற பாடல் காட்சியை முடித்தனர். இது ஏவிஎம் வசதியில் படமாக்கப்பட்டது. பாபா பாஸ்கர் நடனம் ஆடினார். மேலும் ஒரு காட்சிகள் போலந்தில் படமாக்கப்பட்டது. இசை யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இந்த ஆல்பம் 6 தடங்கள் மற்றும் நா முத்துக்குமார் அனைத்து பாடல்களும் வரிகளும் எழுதியுள்ளார். பாடல் பட்டியல் 29 செப்டம்பர் 2014 அன்று வெளியிடப்பட்டது. ஆடியோ வெளியீடும் லயோலா ஐசிஎஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. விஷால் தனது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இசை லேபிள் வி மியூசிக் மூலம் ஆல்பத்தை வெளியிட்டார். இது டிவோடுவுடன் இணைந்த தயாரிப்பு நிறுவனத்தின் துணை நிற்கப்பட்டது. விடுதலை படத்தின் வெளியீடு விழா தீபாவளி அன்று வெளியிடப்பட்டது என்று ஹரி கூறினார். தமிழ்நாடு திரையரங்க விநியோக உரிமையை வேந்தர்ஸ் மூவிஸ் வழங்கியுள்ளது. விஷால் மற்றும் சுதிகாசன் அடித்த ஸ்டெல்ஸ்கால் 18 ஏப்ரல் 2014 அன்று வெளியிடப்பட்டது. படத்தின் அதிகாரப்பூர்வ டீசர் வெளியிடப்பட்டது. சேட்டிலைட் உரிமை சன் டிவிக்கு விற்கப்பட்டது. இப்படம் உலகம் முழுவதும் 1100 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. வரவேற்பும் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் சுகாந்த் 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து ஹரியின் படத்தொகுப்பில் பூஜை வேலுக்கு நெருக்கமானவர், சாமியை போல் சக்தி வாய்ந்தவர் அல்ல, அதே சமயம் சேவல் போல் அலுப்பானவர் அல்ல என்று எழுதினார். சிஃபி 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து ஒரு வழக்கமான ஹரி மாஸ் என்டர்டைன்மெண்ட், இந்த முறை அவருக்கு சரியான கலவை கிடைக்கவில்லை என்று அழைத்தார். ஐபி டைம்ஸ் இன் பிரகாஷ் உபாத்தாயா 5.25 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை ஒரு தூய வணிக திரைப்படம் மற்றும் அனைத்து தரப்பு பார்வையாளர்களாலும் பார்க்கப்பட்டது என்று எழுதினார். ரிடிஃபின் எஸ் சரஸ்வதி 5.25 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை உங்கள் நிலையான ஹரி கட்டணம், அவரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் நிறைய உள்ளன. திரைக்கதை அவரது முந்தைய சில வெற்றிகளைப் போல உற்சாகமாக இருக்காது, ஆனால் அது உங்களை அப்படியே மகிழ்விக்க வைக்கிறது. திரைப்படம் விளைவிச்சுட்டு விற்பனையாக பூஜை தெலுங்கில் பூஜா என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. அதில் அசல் பதிப்போடு ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டது. பூஜை இந்த தெலுங்கு டப்பிங் பதிப்பின் போது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது. ஆந்திரா ஃபாக்ஸ் ஆஃபீஸ் கூற்றுப்படி தெலுங்கு பதிப்பும் வணிக ரீதியாக வெற்றி அடைந்தது. 5.51 கோடியை வழங்கியது. இப்படம் முதலில் கன்னடத்தில் தர்ஷனுடன் ஆயுஸ் என்ற பெயரில் ரீமேக் செய்ய திட்டமிட்டிருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கன்னடத்தில் அஞ்சனி புத்திரா என்ற பெயரில் ஏம் ஹர்ஷவால், புனித் ராஜ்குமார் மற்றும் ராஷ்மிகா மந்தனாம் ஆகியோர் முக்கிய வேடங்களில் ரீமேக் செய்யப்பட்டது. தேங்க்யூ காய்ஸ், மேடம் உங்களை மற்றொரு தகவல்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூரில் ஒரு துணி உற்பத்தி நிறுவனமான கோவை க்ரூப்ஸாத் கம்பெனியோட ஓனர் தான், அந்த வாரிசு தான் வாசுதேவன். இவர் வந்து அவங்க அத்தை பொண்ணை வந்து மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாத காரணத்தால் இவர் வந்து வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. அது வந்து இவர் தான் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது காரணத்துக்காக அவங்க அம்மா வந்து அவரை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அவரை ரொம்ப நிராகரித்து அனுப்பிடுறாங்க. அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் வாசு வந்து இப்போ வந்து ஒரு கந்து வெட்டிக்காரனாக வந்து வேலை பண்ணுறான். அப்போ அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து குட்டி புலி, அப்புறம் பாண்டி, இவங்க எல்லோரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமாக ஒரு சாதாரண நார்மல் வாழ்க்கையே வாழ்கிறாங்க. அப்போ அங்கே வந்து திவ்யா அப்படிங்கிற ஒரு பணக்கார பெண்ணை வந்து காதலிக்கிறாரு. அப்போ சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு தியேட்டரில் வந்து வாசு வந்து புதுசாக மாற்றப்பட்ட அந்த ஏஎஸ்பி சிவக்குழுந்து, அப்புறம் அவரோட மனைவி, அப்புறம் அந்த அன்னதாண்டவத்தோட வேலை செய்யும் அந்த வட இந்திய கொலையாளிகள் குழுவிலிருந்து காப்பாற்றுறாங்க. அப்படி இருக்க முச்சில அவர் வந்து அந்த சிவக்குழந்துக்கு வந்து அந்த வாசு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது
அவர் வந்து அவரோட உயிரை காப்பாற்றுனதுக்காக. அதுக்கப்புறம் இதுக்கடையில் வந்து அந்த வாசு வந்து அந்த திவ்யாவை காதலிக்கிறாரு. ஆனால் அந்த திவ்யா வந்து நார்மலாக அவர்கிட்ட பேசிகிட்ருக்கா. அப்படி இருக்கிற டைமில் வந்து ஒரு நாள் வந்து அவர்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட வந்து இவர் வந்து தன்னோட காதலை சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து அவரோட காதலை வந்து நிராகரிச்சுறாங்க. இதுக்கு பிறகு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி போயிடுறாரு. அதுக்கு பிறகு இவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி உள்ளவங்க எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இது சிவக்குழந்தை காப்பாற்றுறதுனால அந்த அதே டைமில் வந்து அந்த பொள்ளாச்சியை சேர்ந்த தொழிலதிபர் சிவக்குழந்தை அப்படிங்கிற அந்த ஹிட்மேனும் அந்த அன்னதாண்டவத்தோட வாடிக்கையாளர்களும் அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு மாற்றப்படுறாங்க. அப்படி இருக்க வச்சுல அந்த அன்னதாண்டவ வந்து வாசுவோட மறைஞ்ச அவங்க அப்பாவோட ரத்ன சமையால் பரிசளித்த அந்த திட்டமிட்ட அந்த ஒரு கிராம கோவிலில் சட்டவிரோதமாக அபகரிக்கிறதுக்கு இவங்க திட்டமிடுறாங்க. அப்போ இந்த ரெண்டு சம்பவங்களுக்கும் வாசுவுக்கும் அன்னதாண்டவத்துக்கும் இடையே ஒரு பகை வந்து ஏற்படுது. அப்போ வந்து அந்த நிலத்தை வந்து முறையாக கோவிலுக்கு வந்து காணிக்கா கொடுக்கறதுக்கு அந்த கோபமடைஞ்ச அந்த அன்னதாண்டவன் வந்து வாசுவோட மாமா அந்த ராமசாமியை வந்து அடிச்சிடுறாரு எல்லார் முன்னாடியும். அப்போ அடிக்க முடிச்சுட ராஜலட்சுமி வந்து வாசுவை தவறாக புரிஞ்சு கொண்டதையும் அவங்க உணர்ந்துடுறாங்க. ஏன்னா அவங்க அத்தை பொண்ணு வந்து சொல்லிடும், இதுதான் நடந்துச்சு, மாமா மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத. அதை நினச்சிட்டு இவங்க நம்ம தான் நம்ம பையனை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கூப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு கூப்பிட்ட பிறகு அப்புறம் அவங்க சொத்தில் வந்து அந்த கோயிலுக்கு வந்து சைன் போடுறதுக்கும் கூப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க சித்தப்பாவை அடித்ததுனால இவர் வந்து அந்த ஆளை வந்து அந்த அன்னதாண்டவத்தோட அடியாட்கள் எல்லாத்தையும் அடித்து அந்த அன்னதாண்டவத்தோட கையையும் உடைக்கிறாரு. அப்போ அதே டைமில் வந்து அந்த போலீஸை தாக்குனதுக்கு ஒருத்தன் அடித்தாங்கிற இதையும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்துகிறோம் பஸ்ஸில் இருந்து, அதை எடுத்த உடனே அதை வச்சு இவன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் வாசு வந்து அவரோட ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரி அவரோட லவ்வர் திவ்யாவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்புறம் அவரோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க, வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி இருக்கும் போதுல அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிற டைமில் வந்து அவங்க கோயில் கூட வருது. அப்போ இருக்கும் போது அவங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அந்த சிவக்குழந்து அப்புறம் அந்த திவ்யா இவங்களோட உதவியோடு அந்த வட இந்திய கொலையாளிகளை பிடிச்சி அவரோட குடும்பத்தை வந்து அழிக்கிறதுக்கு அன்னதாண்டம் வந்து முயற்சிகளை செய்கிறான் அப்படிங்கிறத வாசு வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவங்க கண்டுபிடிச்சி வாசு வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அடித்த பிறகு இது வந்து அன்னதாண்டவத்து மீதான ஒரு அந்த கைது வாரண்டிக்கு வந்து வழிவகுக்கு. அப்புறம் அந்த கோவில் திருவிழா நடக்கும் வச்சுல அன்னதாண்டவத்தோட செகண்ட் ஒய்ஃப் வந்து ராஜலட்சுமியை விஷ ஒரு கத்தியால் கொல்றாங்க. கொன்று அந்த அன்னதாண்டவ வந்து ஒரு இடத்துக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாரு. அதில் வந்து அந்த ராஜலட்சுமி வந்து அந்த இடத்துலையே இறந்துடுறாங்க. அப்போ ராஜலட்சுமியோட மரணத்தை அறிஞ்ச வாசு வந்து அந்த பாட்னாவுக்கு போகிறாரு. அப்போ அன்னதாண்டவம் அப்புறம் அந்த கிட்மேன் நண்பர் ராய் வந்து பகதூர் வந்து இவங்களை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் அங்கே வந்து அந்த போலீஸ் சிவக்குழந்தை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து இவங்க ஃபேமிலியை கொன்னவங்களை வந்து நல்லா கொடூரமாக கொன்றுறாரு. கொன்று அதுக்கு பிறகு அந்த ராஜலட்சுமியோட மரணத்துக்கு வந்து இவர் வந்து பழி வாங்குறாரு. அப்போ ராஜலட்சுமி இறந்து அவங்க இதை வந்து இறந்த துக்கத்தில் வந்து வாசு வந்து வீடு திரும்புகிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே செய்கிறாரு. இதில் உள்ள நடிகர்கள் வந்து வாசுதேவன் என்கிற வாசுவாக விஷால், திவ்யா டிடிவாக சுத்திகாஷன் வாசுவின் காதலி, சிவக்கொழுந்து ஏஎஸ்பியாக சத்யராஜ், வாசுவின் அம்மா ராஜலட்சுமியாக ராதிகா, முகேஷ் திவாரி அன்னதாண்டவம், குட்டிப்புலியாக சூரி, ஜெயபிரகாஷ் ராமசாமியாக வாசுதேவன் முதல் இளைய தந்தை வழி மாமா, திவ்யாவின் அப்பாவாக பிரதாப் போத்தன், திவ்யாவின் அம்மாவாக ஜானகி ஜபேஸ்,
தலைவாசல் விஜய் வாசுதேவனின் இரண்டாவது இளைய தந்தை வழி குமாரசாமியாக நடித்தார். ராய் பகதூரில் அவதேஷ் மிஸ்ரா, செல்வியாக மதுமிலா, துர்காவாக அபிநயா, சிவக்குழந்த மனைவி லட்சுமியாக ஐஸ்வர்யா, ராமசாமியின் மனைவியாக சித்தாரா, குமாரசாமியின் மனைவி சுசிலாவாக கௌசல்யா, துர்காவின் தாயார் மணிமேகலையாக ரேணுகா, சவுந்தரராஜா, கோவை குழுமத்தின் மேலாளராக மனோபாலா, பாண்டி என பாண்டி, குருவாக இமானாட்சி, கோவில் அறங்காவலர், திருவிழா அமைப்பாளராக அவர் சுந்தர்ராஜன், அன்னதண்டவத்தின் வழக்கறிஞராக சந்தன பாரதி, துர்காவின் அப்பாவாக ஓஹே சுந்தர், அன்னதண்டவத்தின் அடியாளாக கரத்தை ராஜு, சுந்தரமாக பாண்டி ரவி, அன்னதானத்தின் அடிவாள், ராய் பகதூரின் உதவியாளராக நர்சிங் யாதவ், நரேஷ் யாதவாக பரத்ராஜ், கீர்த்தியாக நிஷா, திவ்யாவின் தோழி, சித்ராவாக சபர்ணா ஆனந்த், கேரள அமைச்சர் மாதவன் நாராயண, வினய் பிகாரி, ஆர்த்தியாக ஆரா, வாசுவின் சகோதரி ஆண்ட்ரியூ ஜெரோமியா, சோடா பாட்டில் பாடல் சிறப்பு தோற்றம். உற்பத்தி வளர்ச்சி. டிசம்பர் 2013 விஷால் ஹரி இயக்கும் ஒரு படத்தை தயாரித்து அதில் இடம்பெற போகுவதாகவும், அவரது முந்தைய முயற்சியான தாமிரபணி வெற்றிக்கு பிறகும் இந்த ஜோடி மீண்டும் இணைந்து செயல்படும் என்று கூறினார். கோம்பேத்தர் தொடங்கி பாட்னாவில் முடிவடைய முக்கோண ஆக்ஷன் கதை என்று விவரித்தார். அதே நேரத்தில் யுவன் சங்கர் ராஜா படத்தின் பாடல்களை தயாரிப்பு தொடங்குவதற்கு முன்பே இசையமைத்து முடித்துவிட்டார். படம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. படத்தின் நடிகர்கள் குழுவினரின் பெயர்களை ஒரு செய்தி குறிப்புடன் வெளியிடப்பட்டது. படத்திற்கு இசையமைக்க யுவன் சங்கர் ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே நேரத்தில் முறையே பிரிய எனும் படத்திற்கு ஒளிப்பதிவாளரானார். வி டி விஜய் எனும் படத்திற்கு எடிட்டராக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. காஸ்டியூம் டிசைன்களில் ஸ்ருதி ஹாசன் தேர்வு செய்யப்பட்டார். நடிப்பும் ஸ்ருதி ஹாசன் படத்தின் நாயகியாக நடப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். சத்யராஜ் மற்றும் சூரி ஆகியோர் துணை வேடங்களில் நடிக்க சேர்க்கப்பட்டனர். அதே நேரத்தில் நடிகை கௌசல்யா நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. துணை வேடங்களில் விஷாலின் அம்மாவாக நடிக்க குழு ரேணுகாவை அணுகியது. ஆனால் அவர் கிடைக்காத காரணத்தால் அணி பின்னர் ராதிகா சரத்குமாரை நடிக்க வைத்தது. ஸ்ருதிஹாசன் பிக்சராக பிரதாப் போத்தன் மற்றும் ஜானகி ஷபீஸ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆண்ட்ரே ஜெரமி ஒரு நாட்டுப்புற பாடலில் ஏமிய தோற்றத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். எஸ் ராஜமௌலியின் பாகுபலி படத்திற்காக சத்யராஜ் ஒரே நேரத்தில் படமாக்கியதற்கு நன்றி. இந்த படத்திற்காக சத்யராஜ் வழக்கை தோற்றத்தில் நடித்தார். மேலும் அவரது பாத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் படத்தின் சஸ்பென்ஸ் உறுப்பு என்றும் கூறப்படுகிறது. போஜ்புரி நடிகர் அவதேஷ் மிஸ்ரா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் படத்தில் கேங்ஸ்டராக நடித்த தேர்ந்தெடுக்கப்பட்டார். வைபவ் ரெட்டி இப்படத்தில் ஒரு முக்கியமாக கதாபாத்திரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவரது பாத்திரம் படத்தின் ஒரு பகுதியாக இல்லை. பீகாரின் இளைஞர் கலை மற்றும் கலாச்சார அமைச்சராக இருக்கும் வினய் பிகாரி பீகாரில் இருந்தபோது ஹரியிடம் நடிக்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்திய போது படத்தின் தட்பவெப்ப நிலைகளில் மாவட்ட ஆட்சியராக நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பிட தேடுதலுக்கு மிஸ்டர் இந்தியா மற்றும் 2nd ரன்னர் அப் பட்டத்தை வென்ற பரத்ராஜ் பீகாரை சேர்ந்த கலெக்டரின் மகனாக முக்கிய பாத்திரத்தில் நடித்தார். துணை விருதில் நடித்த அபிநயாவும் முக்கிய எதிரியாக முகேஷ் திவாரியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இப்போ முதன்மை புகைப்படம் எடுத்தால் 18 April 2014 சென்னையில் தொடங்கியது. சாலை கிராமத்தில் 1 crore மதிப்பிலான செட்டில் ஆக்ஷன் காட்சியின் படப்பிடிப்பின் போது விஷாலின் வலது கையில் நடுவிரல் காயம் ஏற்பட்டது. 14 தைகள் போடப்பட்டன. படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. விஷால் ஆண்டே ஜனவரி நடத்த ஐட்டம் சென்னையில் உள்ள கோயம்பேடு சந்தையில் பின்னணியில் மே மாதம் தொடக்கத்தில் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்புக்காக யூனிட் கோயம்புத்தூருக்கு சென்றது. 40 வேலை நாட்களில் முடிக்க ஹரி திட்டமிட்டிருந்தார் என்பது தெரிந்தது. அங்குள்ள ஒரு பிரபலமான மால் மல்டிப்ளெக்ஸில் ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட்டது மற்றும் விஷால் மற்றும் ஸ்ருதிஹாசன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கோவில் உள்ள மாலில் படமாக்கப்பட்டன. ஜூலை தொடக்கத்தில் காரைக்குடியில் படப்பிடிப்பு தொடர்ந்தது. விஷாலின் படத்தின் படப்பிடிப்பு 2nd முறையாக காயமடைந்தார். அதிரடி காட்சியின் படப்பிடிப்பின் போது கல்நாட்டாளில் இருந்து தவறி விழுந்த போது முகத்தில் விழாமல் இருக்க முயற்சித்ததால் அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. 10 ஷெட்யூலின் பாட்னாவில் படமாக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள கோல்கொண்டா கோட்டையில் பிரத்யேகமாக படமாக்கப்பட்டது மற்றும் கிளைமாக்ஸிற்காக பிரமாண்டமான செட்கள் அமைக்கப்பட்டு ஒரு பாடலும் அங்கு படமாக்கப்பட்டது.
அதன் முடிவில் ஒரு காதல் பாடல் சுவிட்சர்லாந்தில் படமாக்கப்பட்டது. மீதமுள்ள வேகமான பாடல் சென்னையில் படமாக்கப்பட்டது. விஷால் மற்றும் ஸ்ருதிகாஷன் ஒரு கடினமான நாட்டுப்புற பாடல் காட்சியை முடித்தனர். இது ஏவிஎம் வசதியில் படமாக்கப்பட்டது. பாபா பாஸ்கர் நடனம் ஆடினார். மேலும் ஒரு காட்சிகள் போலந்தில் படமாக்கப்பட்டது. இசை யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இந்த ஆல்பம் 6 தடங்கள் மற்றும் நா முத்துக்குமார் அனைத்து பாடல்களும் வரிகளும் எழுதியுள்ளார். பாடல் பட்டியல் 29 செப்டம்பர் 2014 அன்று வெளியிடப்பட்டது. ஆடியோ வெளியீடும் லயோலா ஐசிஎஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. விஷால் தனது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இசை லேபிள் வி மியூசிக் மூலம் ஆல்பத்தை வெளியிட்டார். இது டிவோடுவுடன் இணைந்த தயாரிப்பு நிறுவனத்தின் துணை நிற்கப்பட்டது. விடுதலை படத்தின் வெளியீடு விழா தீபாவளி அன்று வெளியிடப்பட்டது என்று ஹரி கூறினார். தமிழ்நாடு திரையரங்க விநியோக உரிமையை வேந்தர்ஸ் மூவிஸ் வழங்கியுள்ளது. விஷால் மற்றும் ஸ்ருதிகாசன் நடித்த ஸ்டெல்ஸ்கால் 18 ஏப்ரல் 2014 அன்று வெளியிடப்பட்டது. படத்தின் அதிகாரப்பூர்வ டீசர் வெளியிடப்பட்டது. சேட்டிலைட் உரிமை சன் டிவிக்கு விற்கப்பட்டது. இப்படம் உலகம் முழுவதும் 1100 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. வரவேற்பும் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் சுகாந்த் 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து ஹரியின் படத்தொகுப்பில் பூஜை வேலுக்கு நெருக்கமானவர், சாமியை போல் சக்தி வாய்ந்தவர் அல்ல, அதே சமயம் சேவல் போல் அழுப்பானவர் அல்ல என்று எழுதினார். சிஃபி 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து ஒரு வழக்கமான ஹரி மாஸ் என்டர்டைன்மெண்ட், இந்த முறை அவருக்கு சரியான கலவை கிடைக்கவில்லை என்று அழைத்தார். ஐபி டைம்ஸ் இன் பிரகாஷ் உபாத்தாயா 5.25 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை ஒரு தூய வணிக திரைப்படம் மற்றும் அனைத்து தரப்பு பார்வையாளர்களாலும் பார்க்கப்பட்டது என்று எழுதினார். ரிடிஃபின் எஸ் சரஸ்வதி 5.25 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை உங்கள் நிலையான ஹரி கட்டணம், அவரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் நிறைய உள்ளன. திரைக்கதை அவரது முந்தைய சில வெற்றிகளைப் போல உற்சாகமாக இருக்காது, ஆனால் அது உங்களை அப்படியே மகிழ்விக்க வைக்கிறது. திரைப்படம் விளைவிச்சுட்டு விற்பனையாக பூஜை தெலுங்கில் பூஜா என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. அதில் அசல் பதிப்போடு ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டது. பூஜை இந்த தெலுங்கு டப்பிங் பதிப்பின் போது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது. ஆந்திரா ஃபாக்ஸ் ஆஃபீஸ் கூற்றுப்படி தெலுங்கு பதிப்பும் வணிக ரீதியாக வெற்றி அடைந்தது. 5.51 கோடியை வழங்கியது. இப்படம் முதலில் கன்னடத்தில் தர்ஷனுடன் ஆயுஸ் என்ற பெயரில் ரீமேக் செய்ய திட்டமிட்டிருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கன்னடத்தில் அஞ்சனி புத்திரா என்ற பெயரில் ஏம் ஹர்ஷவால், புனித் ராஜ்குமார் மற்றும் ராஷ்மிகா மந்தனாம் ஆகியோர் முக்கிய வேடங்களில் ரீமேக் செய்யப்பட்டது. தேங்க்யூ காய்ஸ், மேடம் உங்களை மற்றொரு தகவல்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூரில் ஒரு துணி உற்பத்தி நிறுவனமான கோவை க்ரூப்ஸாத் கம்பெனியோட ஓனர் தான், அந்த வாரிசு தான் வாசுதேவன். இவர் வந்து அவங்க அத்தை பொண்ணை வந்து மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாத காரணத்தால் இவர் வந்து வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. அது வந்து இவர் தான் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது காரணத்துக்காக அவங்க அம்மா வந்து அவரை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அவரை ரொம்ப நிராகரித்து அனுப்பிடுறாங்க. அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் வாசு வந்து இப்போ வந்து ஒரு கந்து வெட்டிக்காரனாக வந்து வேலை பண்ணுறான். அப்போ அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து குட்டி புலி, அப்புறம் பாண்டி, இவங்க எல்லோரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமாக ஒரு சாதாரண நார்மல் வாழ்க்கையே வாழ்கிறாங்க. அப்போ அங்கே வந்து திவ்யா அப்படிங்கிற ஒரு பணக்கார பெண்ணை வந்து காதலிக்கிறாரு. அப்போ சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு தியேட்டரில் வந்து வாசு வந்து புதுசாக மாற்றப்பட்ட அந்த ஏஎஸ்பி சிவக்குழுந்து, அப்புறம் அவரோட மனைவி, அப்புறம் அந்த அன்னதாண்டவத்தோட வேலை செய்யும் அந்த வட இந்திய கொலையாளிகள் குழுவிலிருந்து காப்பாற்றுறாங்க. அப்படி இருக்க முச்சில அவர் வந்து அந்த சிவக்குழந்துக்கு வந்து அந்த வாசு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அவர் வந்து அவரோட உயிரை காப்பாற்றுனதுக்காக. அதுக்கப்புறம் இதுக்கடையில் வந்து அந்த வாசு வந்து அந்த திவ்யாவை காதலிக்கிறாரு. ஆனால் அந்த திவ்யா வந்து நார்மலாக அவர்கிட்ட பேசிகிட்ருக்கா. அப்படி இருக்கிற டைமில் வந்து ஒரு நாள் வந்து அவர்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட வந்து இவர் வந்து தன்னோட காதலை சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து அவரோட காதலை வந்து நிராகரிச்சுறாங்க. இதுக்கு பிறகு அவங்க வந்து
ரொம்ப ஃபீல் பண்ணி போயிடுறாரு. அதுக்கு பிறகு இவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி உள்ளவங்க எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இது சிவக்குழந்தை காப்பாற்றுறதுனால அந்த பொல் அதே டைமில் வந்து அந்த பொள்ளாச்சியை சேர்ந்த தொழிலதிபர் சிவக்குழந்தை அப்படிங்கிற அந்த ஹிட்மேனும் அந்த அன்னதாண்டவத்தோட வாடிக்கையாளர்களும் அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு மாற்றப்படுறாங்க. அப்படி இருக்க வச்சுல அந்த அன்னதாண்டவ வந்து வாசுவோட மறைஞ்ச அவங்க அப்பாவோட ரத்ன சமையால் பரிசளித்து அந்த திட்டமிட்ட அந்த ஒரு கிராம கோவிலில் சட்டவிரோதமாக அபகரிக்கிறதுக்கு இவங்க திட்டமிடுறாங்க. அப்போ இந்த ரெண்டு சம்பவங்களுக்கும் வாசுவுக்கும் அன்னதாண்டத்துக்கும் இடையே ஒரு பகை வந்து ஏற்படுது. அப்போ வந்து அந்த நிலத்தை வந்து முறையாக கோவிலுக்கு வந்து காணிக்கா கொடுக்கறதுக்கு அந்த கோபமடைஞ்ச அந்த அன்னதாண்டவன் வந்து வாசுவோட மாமா அந்த ராமசாமியை வந்து அடிச்சிடுறாரு எல்லார் முன்னாடியும். அப்போ அடிக்க முடிச்சுட ராஜலட்சுமி வந்து வாசுவை தவறாக புரிஞ்சு கொண்டதையும் அவங்க உணர்ந்துடுறாங்க. ஏன்னா அவங்க அத்தை பொண்ணு வந்து சொல்லிடும் இதுதான் நடந்துச்சு மாமா மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத. அதை நினச்சிட்டு இவங்க நம்ம தான் நம்ம பையனை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கூப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு கூப்பிட்ட பிறகு அப்புறம் அவங்க சொத்தில் வந்து அந்த கோயிலுக்கு வந்து சைன் போடுறதுக்கும் கூப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க சித்தப்பாவை அடித்ததுனால இவர் வந்து அந்த ஆளை வந்து அந்த அன்னதாண்டவத்தோட அடியாட்கள் எல்லாத்தையும் அடித்து அந்த அன்னதாண்டவத்தோட கையையும் உடைக்கிறாரு. அப்போ அதே டைமில் வந்து அந்த போலீஸை தாக்குனதுக்கு ஒருத்தன் அடித்தாங்கிற இதையும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்துகிறோம் பஸ்ஸில் இருந்து, அதை எடுத்த உடனே அதை வச்சு இவன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் வாசு வந்து அவரோட ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரி அவரோட லவ்வர் திவ்யாவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்புறம் அவரோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க, வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி இருக்கும் போதுல அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிற டைமில் வந்து அவங்க கோயில் கூட வருது. அப்போ இருக்கும் போது அவங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அந்த சிவக்குழந்து அப்புறம் அந்த திவ்யா இவங்களோட உதவியோடு அந்த வட இந்திய கொலையாளிகளை பிடிச்சி அவரோட குடும்பத்தை வந்து அழிக்கிறதுக்கு அன்னதாண்டம் வந்து முயற்சிகளை செய்கிறான் அப்படிங்கிறத வாசு வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவங்க கண்டுபிடிச்சி வாசு வந்து அவங்க எல்லாத்தையும் அடிக்கிறாரு. அடித்த பிறகு இது வந்து அன்னதாண்டவத்து மீதான ஒரு அந்த கைது வாரண்டிக்கு வந்து வழிவகுக்கு. அப்புறம் அந்த கோவில் திருவிழா நடக்கும் வச்சுல அன்னதாண்டவத்தோட செகண்ட் ஒய்ஃப் வந்து ராஜலட்சுமியை விஷ ஒரு கத்தியால் கொல்றாங்க. கொன்று அந்த அன்னதாண்டவ வந்து ஒரு இடத்துக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாரு. அதில் வந்து அந்த ராஜலட்சுமி வந்து அந்த இடத்துலையே இறந்துடுறாங்க. அப்போ ராஜலட்சுமியோட மரணத்தை அறிஞ்ச வாசு வந்து அந்த பாட்னாவுக்கு போகிறாரு. அப்போ அன்னதாண்டவம் அப்புறம் அந்த கிட்மேன் நண்பர் ராய் வந்து பகதூர் வந்து இவங்களை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் அங்கே வந்து அந்த போலீஸ் சிவக்குழந்தை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து இவங்க ஃபேமிலியை கொன்னவங்களை வந்து நல்லா கொடூரமாக கொன்றுறாரு. கொன்று அதுக்கு பிறகு அந்த ராஜலட்சுமியோட மரணத்துக்கு வந்து இவர் வந்து பழி வாங்குறாரு. அப்போ ராஜலட்சுமி இறந்து அவங்க இதை வந்து இறந்த துக்கத்தில் வந்து வாசு வந்து வீடு திரும்புகிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே செய்கிறாரு. இதில் உள்ள நடிகர்கள் வந்து வாசுதேவன் என்கிற வாசுவாக விஷால், திவ்யா டிடிவாக சுத்திகாஷன், வாசுவின் காதலி, சிவக்கொழுந்து ஏஎஸ்பியாக சத்யராஜ், வாசுவின் அம்மா ராஜலட்சுமியாக ராதிகா, முகேஷ் திவாரி அன்னதாண்டவம், குட்டிப்புலியாக சூரி, ஜெயபிரகாஷ் ராமசாமியாக வாசுதேவன் முதல் இளைய தந்தை வழி மாமா, திவ்யாவின் அப்பாவாக பிரதாப் போத்தன், திவ்யாவின் அம்மாவாக ஜானகி ஜபேஸ், தலைவாசல் விஜய் வாசுதேவனின் இரண்டாவது இளைய தந்தை வழி குமாரசாமியாக நடித்தார், ராய் பகதூரில் அவதேஷ் மிஸ்ரா, செல்வியாக மது மிலா, துர்காவாக அபிநயா, சிவக்குழந்த மனைவி லட்சுமியாக ஐஸ்வர்யா, ராமசாமியின் மனைவியாக சித்தாரா, குமாரசாமியின் மனைவி சுசிலாவாக கௌசல்யா, துர்காவின் தாயார் மணிமேகலையாக ரேணுகா, சவுந்தரராஜ சவுந்தரராஜா
கோவை குழுமத்தின் மேலாளராக மனோபாலா, பாண்டியன பாண்டி, குருவாக இமானாட்சி, கோவில் அறங்காவலர், திருவிழா அமைப்பாளராக அவர் சுந்தர்ராஜன், அன்னதண்டவத்தின் வழக்கறிஞராக சந்தன பாரதி, துர்காவின் அப்பாவாக ஓஹே சுந்தர், அன்னதண்டவத்தின் அடியாளாக கராத்தே ராஜு, சுந்தரமாக பாண்டி ரவி, அன்னதானத்தின் அடிவாள் ராய் பகதூரின் உதவியாளராக நர்சிங் யாதவ், நரேஷ் யாதவாக பரத்ராஜ், கீர்த்தியாக நிஷா, திவ்யாவின் தோழி, சித்ராவாக சபர்ணா ஆனந்த், கேரள அமைச்சர் மாதவன் நாராயண, வினய் பிகாரி, ஆர்த்தியாக ஆரா, வாசுவின் சகோதரி ஆண்ட்ரியூ ஜெரோமியா, சோடா பாட்டில் பாடல் சிறப்பு தோற்றம். உற்பத்தி வளர்ச்சி. டிசம்பர் 2013 விஷால் ஹரி இயக்கும் ஒரு படத்தை தயாரித்து அதில் இடம்பெற போகுவதாகவும், அவரது முந்தைய முயற்சியான தாமிரபணி வெற்றிக்கு பிறகும் இந்த ஜோடி மீண்டும் இணைந்து செயல்படும் என்று கூறினார். கோம்பேத்தூர் தொடங்கி பாட்னாவில் முடிவடைய முக்கோண ஆக்ஷன் கதை என்று விவரித்தார். அதே நேரத்தில் யுவன் சங்கர் ராஜா படத்தின் பாடல்களை தயாரிப்பு தொடங்குவதற்கு முன்பே இசையமைத்து முடித்துவிட்டார். படம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. படத்தின் நடிகர்கள் குழுவினரின் பெயர்களை ஒரு செய்தி குறிப்புடன் வெளியிடப்பட்டது. படத்திற்கு இசையமைக்க யுவன் சங்கர் ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே நேரத்தில் முறையே பிரிய எனும் படத்திற்கு ஒளிப்பதிவாளரானார். வி டி விஜய் எனும் படத்திற்கு எடிட்டராக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. காஸ்டியூம் டிசைன்களில் ஸ்ருதி ஹாசன் தேர்வு செய்யப்பட்டார். நடிப்பும் ஸ்ருதி ஹாசன் படத்தின் நாயகியாக நடப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். சத்யராஜ் மற்றும் சூரி ஆகியோர் துணை வேடங்களில் நடிக்க சேர்க்கப்பட்டனர். அதே நேரத்தில் நடிகை கௌசல்யா நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. துணை வேடங்களில் விஷாலின் அம்மாவாக நடிக்க குழு ரேணுகாவை அணுகியது. ஆனால் அவர் கிடைக்காத காரணத்தால் அணி பின்னர் ராதிகா சரத்குமாரை நடிக்க வைத்தது. ஸ்ருதிஹாசன் பிக்சராக பிரதாப் போத்தன் மற்றும் ஜானகி ஷபீஸ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆண்ட்ரே ஜெரமி ஒரு நாட்டுப்புற பாடலில் ஏமிய தோற்றத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். எஸ் ராஜமௌலியின் பாகுபலி படத்திற்காக சத்யராஜ் ஒரே நேரத்தில் படமாக்கியதற்கு நன்றி. இந்த படத்திற்காக சத்யராஜ் வழக்கை தோற்றத்தில் நடித்தார். மேலும் அவரது பாத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் படத்தின் சஸ்பென்ஸ் உறுப்பு என்றும் கூறப்படுகிறது. போஜ்புரி நடிகர் அவதேஷ் மிஸ்ரா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் படத்தில் கேங்ஸ்டராக நடித்த தேர்ந்தெடுக்கப்பட்டார். வைபவ் ரெட்டி இப்படத்தில் ஒரு முக்கியமாக கதாபாத்திரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவரது பாத்திரம் படத்தின் ஒரு பகுதியாக இல்லை. பீகாரின் இளைஞர் கலை மற்றும் கலாச்சார அமைச்சராக இருக்கும் வினய் பிகாரி பீகாரில் இருந்தபோது ஹரியிடம் நடிக்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்திய போது படத்தின் தட்பவெப்ப நிலைகளில் மாவட்ட ஆட்சியராக நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பிட தேடுதலுக்கு மிஸ்டர் இந்தியா மற்றும் 2 ரன்னர் அப் பட்டத்தை வென்ற பரத்ராஜ் பீகாரை சேர்ந்த கலெக்டரின் மகனாக முக்கிய பாத்திரத்தில் நடித்தார். துணை விருதில் நடித்த அபிநயாவும் முக்கிய எதிரியாக முகேஷ் திவாரியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இப்போ முதன்மை புகைப்படம் எடுத்தால் 2014 அன்று சென்னையில் தொடங்கியது. சாலை கிராமத்தில் 1 கோடி மதிப்பிலான செட்டில் ஆக்ஷன் காட்சியின் படப்பிடிப்பின் போது விஷாலின் வலது கையில் நடுவிரல் காயம் ஏற்பட்டது. 14 தைகள் போடப்பட்டன. படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. விஷால் ஆண்டே ஜெரமி நடித்த ஐட்டம் சென்னையில் உள்ள கோயம்பேடு சந்தையில் பின்னணியில் மே மாதம் தொடக்கத்தில் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்புக்காக யூனிட் கோயம்புத்தூருக்கு சென்றது. 40 வேலை நாட்களில் முடிக்க ஹரி திட்டமிட்டிருந்தார் என்பது தெரிந்தது. அங்குள்ள ஒரு பிரபலமான மால் மல்டிப்ளெக்ஸில் ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட்டது மற்றும் விஷால் மற்றும் ஸ்ருதிஹாசன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கோவில் உள்ள மாலில் படமாக்கப்பட்டன. ஜூலை தொடக்கத்தில் காரைக்குடியில் படப்பிடிப்பு தொடர்ந்தது. விஷாலின் படத்தின் படப்பிடிப்பு 2வது முறையாக காயமடைந்தார். அதிரடி காட்சியின் படப்பிடிப்பின் போது கல்நாட்டாளில் இருந்து தவறி விழுந்த போது முகத்தில் விழாமல் இருக்க முயற்சித்ததால் அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. 10 ஷெட்யூலின் பாட்னாவில் படமாக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள கோல்கொண்டா கோட்டையில் பிரத்யேகமாக படமாக்கப்பட்டது மற்றும் கிளைமாக்ஸிற்காக பிரமாணமான செட்கள் அமைக்கப்பட்டு ஒரு பாடலும் அங்கு படமாக்கப்பட்டது. அதன் முடிவில் ஒரு காதல் பாடல் சுவிட்சர்லாந்தில் படமாக்கப்பட்டது. மீதமுள்ள வேகமான பாடல் சென்னையில் படமாக்கப்பட்டது. விஷால் மற்றும் ஸ்ருதிஹாசன் ஒரு கடினமான நாட்டுப்புற பாடல் காட்சியை முடித்தனர். இது ஏவிஎம் வசதியில் படமாக்கப்பட்டது. பாபா பாஸ்கர் நடனம் ஆடினார். மேலும் ஒரு காட்சிகள் போலந்தில் படமாக்கப்பட்டது. இசை யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இந்த ஆல்பம் 6 தடங்கள் மற்றும் நா முத்துக்குமார் அனைத்து பாடல்களும் வரிகளும் எழுதியுள்ளார். பாடல் பட்டியல் 29 செப்டம்பர் 2014 அன்று வெளியிடப்பட்டது.
ஆடியோ வெளியீடும் லயோலா ஐசிஎஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. விஷால் தனது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இசை லேபிள் வி மியூசிக் மூலம் ஆல்பத்தை வெளியிட்டார். இது டிவோடுவுடன் இணைந்த தயாரிப்பு நிறுவனத்தின் துணை நிற்கப்பட்டது. விடுதலை படத்தின் வெளியீடு விழா தீபாவளி அன்று வெளியிடப்பட்டது என்று ஹரி கூறினார். தமிழ்நாடு திரையரங்க விநியோக உரிமையை வேந்தர்ஸ் மூவிஸ் வழங்கியுள்ளது. விஷால் மற்றும் சுத்திகாசன் நடித்த ஸ்டெல்ஸ்கால் 18 ஏப்ரல் 2014 அன்று வெளியிடப்பட்டது. படத்தின் அதிகாரப்பூர்வ டீசர் வெளியிடப்பட்டது. சேட்டிலைட் உரிமை சன் டிவிக்கு விற்கப்பட்டது. இப்படம் உலகம் முழுவதும் 1100 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. வரவேற்பும் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் சுகாந்த் 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து ஹரியின் படத்தொகுப்பில் பூஜை வேலுக்கு நெருக்கமானவர், சாமியை போல் சக்தி வாய்ந்தவர் அல்ல, அதே சமயம் சேவல் போல் அழுப்பானவர் அல்ல என்று எழுதினார். சிஃபி 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து ஒரு வழக்கமான ஹரி மாஸ் என்டர்டைன்மெண்ட், இந்த முறை அவருக்கு சரியான கலவை கிடைக்கவில்லை என்று அழைத்தார். ஐபி டைம்ஸ் இன் பிரகாஷ் உபாத்தாயா 5.25 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை ஒரு தூய வணிக திரைப்படம் மற்றும் அனைத்து தரப்பு பார்வையாளர்களாலும் பார்க்கப்பட்டது என்று எழுதினார். ரிடிஃபின் எஸ் சரஸ்வதி 5.25 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை உங்கள் நிலையான ஹரி கட்டணம், அவரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் நிறைய உள்ளன. திரைக்கதை அவரது முந்தைய சில வெற்றிகளைப் போல உற்சாகமாக இருக்காது, ஆனால் அது உங்களை அப்படியே மகிழ்விக்க வைக்கிறது. திரைப்படம் விளைவிச்சுட்டு விற்பனையாக பூஜை தெலுங்கில் பூஜா என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. அதில் அசல் பதிப்போடு ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டது. பூஜை இந்த தெலுங்கு டப்பிங் பதிப்பின் போது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது. ஆந்திரா ஃபாக்ஸ் ஆஃபீஸ் கூற்றுப்படி தெலுங்கு பதிப்பும் வணிக ரீதியாக வெற்றி அடைந்தது. 5.51 கோடியை வழங்கியது. இப்படம் முதலில் கன்னடத்தில் தர்ஷனுடன் ஆயுஸ் என்ற பெயரில் ரீமேக் செய்ய திட்டமிட்டிருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கன்னடத்தில் அஞ்சனி புத்திரா என்ற பெயரில் ஏம் ஹர்ஷவால், புனித் ராஜ்குமார் மற்றும் ராஷ்மிகா மந்தனாம் ஆகியோர் முக்கிய வேடங்களில் ரீமேக் செய்யப்பட்டது. தேங்க்யூ காய்ஸ், மேடம் உங்களை மற்றொரு தகவல்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூரில் ஒரு துணி உற்பத்தி நிறுவனமான கோவை க்ரூப்ஸாத் கம்பெனியோட ஓனர் தான், அந்த வாரிசு தான் வாசுதேவன். இவர் வந்து அவங்க அத்தை பொண்ணை வந்து மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாத காரணத்தால் இவர் வந்து வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. அது வந்து இவர் தான் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது காரணத்துக்காக அவங்க அம்மா வந்து அவரை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அவரை ரொம்ப நிராகரித்து அனுப்பிடுறாங்க. அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் வாசு வந்து இப்போ வந்து ஒரு கந்து வெட்டிக்காரனாக வந்து வேலை பண்ணுறான். அப்போ அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து குட்டி புலி, அப்புறம் பாண்டி, இவங்க எல்லோரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமாக ஒரு சாதாரண நார்மல் வாழ்க்கையே வாழ்கிறாங்க. அப்போ அங்கே வந்து திவ்யா அப்படிங்கிற ஒரு பணக்கார பெண்ணை வந்து காதலிக்கிறாரு. அப்போ சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு தியேட்டரில் வந்து வாசு வந்து புதுசாக மாற்றப்பட்ட அந்த ஏஎஸ்பி சிவக்குழுந்து, அப்புறம் அவரோட மனைவி, அப்புறம் அந்த அன்னதாண்டவத்தோட வேலை செய்யும் அந்த வட இந்திய கொலையாளிகள் குழுவிலிருந்து காப்பாற்றுறாங்க. அப்படி இருக்க முச்சில அவர் வந்து அந்த சிவக்குழந்துக்கு வந்து அந்த வாசு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அவர் வந்து அவரோட உயிரை காப்பாற்றுனதுக்காக. அதுக்கப்புறம் இதுக்கடையில் வந்து அந்த வாசு வந்து அந்த திவ்யாவை காதலிக்கிறாரு. ஆனால் அந்த திவ்யா வந்து நார்மலாக அவர்கிட்ட பேசிகிட்ருக்கா. அப்படி இருக்கிற டைமில் வந்து ஒரு நாள் வந்து அவர்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட வந்து இவர் வந்து தன்னோட காதலை சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து அவரோட காதலை வந்து நிராகரிச்சுறாங்க. இதுக்கு பிறகு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி போயிடுறாரு. அதுக்கு பிறகு இவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி உள்ளவங்க எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இது சிவக்குழந்தை காப்பாற்றுறதுனால அந்த அதே டைமில் வந்து அந்த பொள்ளாச்சியை சேர்ந்த தொழிலதிபர் சிவக்குழந்து அப்படிங்கிற அந்த ஹிட்மேனும் அந்த அன்னதாண்டவத்தோட வாடிக்கையாளர்களும் அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு மாற்றப்படுறாங்க. அப்படி இருக்க வச்சுல அந்த அன்னதாண்டவ வந்து வாசுவோட மறைஞ்ச அவங்க அப்பாவோட ரத்ன சமையால் பரிசளித்த அந்த திட்டமிட்ட அந்த ஒரு கிராம கோவிலில் சட்டவிரோதமாக அபகரிக்கிறதுக்கு இவங்க திட்டமிடுறாங்க.
அப்போ இந்த ரெண்டு சம்பவங்களுக்கும் வாசுவுக்கும் அன்னதாண்டத்துக்கும் இடையே ஒரு பகை வந்து ஏற்படுது. அப்போ வந்து அந்த நிலத்தை வந்து முறையாக கோவிலுக்கு வந்து காணிக்காக கொடுக்கறதுக்கு அந்த கோபம் முடிஞ்ச அந்த அன்னதாண்டவன் வந்து வாசுவோட மாமா அந்த ராமசாமியை வந்து அடிச்சிடுறாரு எல்லார் முன்னாடியும். அப்போ அடிக்க முடிச்சுட்டு ராஜலட்சுமி வந்து வாசுவை தவறாக புரிஞ்சு கொண்டதையும் அவங்க உணர்ந்துடுறாங்க. ஏன்னா அவங்க அத்தை பொண்ணு வந்து சொல்லிடும், இதுதான் நடந்துச்சு, மாமா மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத. அதை நினச்சிட்டு இவங்க நம்ம தான் நம்ம பையனை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கூப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு கூப்பிட்ட பிறகு அப்புறம் அவங்க சொத்தில் வந்து அந்த கோயிலுக்கு வந்து சைன் போடுறதுக்கும் கூப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க சித்தப்பாவை அடித்ததுனால இவர் வந்து அந்த ஆளை வந்து அந்த அன்னதாண்டவத்தோட அடியாட்கள் எல்லாத்தையும் அடித்து அந்த அன்னதாண்டவத்தோட கையையும் உடைக்கிறாரு. அப்போ அதே டைமில் வந்து அந்த போலீஸை தாக்குனதுக்கு ஒருத்தன் அடித்தாங்கிற இதையும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்துகிறோம் பஸ்ஸில் இருந்து, அதை எடுத்த உடனே அதை வச்சு இவன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் வாசு வந்து அவரோட ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரி அவரோட லவ்வர் திவ்யாவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்புறம் அவரோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க, வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி இருக்கும் முச்சில அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிற டைமில் வந்து அவங்க கோயில் கூட வருது. அப்போ இருக்கும் முச்சில அவங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த சிவக்குழந்து அப்புறம் அந்த திவ்யா இவங்களோட உதவியோடு அந்த வட இந்திய கொலையாளிகளை பிடிச்சி அவரோட குடும்பத்தை வந்து அழிக்கிறதுக்கு அன்னதாண்டம் வந்து முயற்சிகளை செய்கிறான் அப்படிங்கிறத வாசு வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவங்க கண்டுபிடிச்சி வாசு வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அடித்த பிறகு இது வந்து அன்னதாண்டத்து மீதான ஒரு அந்த கைது வாரண்டிக்கு வந்து வழிவகுக்கு. அப்புறம் அந்த கோவில் திருவிழா நடக்கும் வச்சுல அன்னதாண்டவத்தோட செகண்ட் ஒய்ஃப் வந்து ராஜலட்சுமியை விஷ ஒரு கத்தியால் கொல்றாங்க. கொன்று அந்த அன்னதாண்டவ வந்து ஒரு இடத்துக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாரு. அதில் வந்து அந்த ராஜலட்சுமி வந்து அந்த இடத்துலையே இறந்துடுறாங்க. அப்போ ராஜலட்சுமியோட மரணத்தை அறிஞ்ச வாசு வந்து அந்த பாட்னாவுக்கு போகிறாரு. அப்போ அன்னதாண்டவம் அப்புறம் அந்த கிட்மேன் நண்பர் ராய் வந்து பகதூர் வந்து இவங்களை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் அங்கே வந்து அந்த போலீஸ் சிவக்குழந்தை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து இவங்க ஃபேமிலியை கொன்னவங்களை வந்து நல்லா கொடூரமாக கொன்றுறாரு. கொன்று அதுக்கு பிறகு அந்த ராஜலட்சுமியோட மரணத்துக்கு வந்து இவர் வந்து பழி வாங்குறாரு. அப்போ ராஜலட்சுமி இறந்து அவங்க இதை வந்து இறந்த துக்கத்தில் வந்து வாசு வந்து வீடு திரும்புகிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே செய்கிறாரு. இதில் உள்ள நடிகர்கள் வந்து வாசுதேவன் என்கிற வாசுவாக விஷால், திவ்யா டிடிவாக சுத்திகாஷன் வாசுவின் காதலி, சிவக்கொழுந்து ஏஎஸ்பியாக சத்யராஜ், வாசுவின் அம்மா ராஜலட்சுமியாக ராதிகா, முகேஷ் திவாரி அன்னதாண்டவம், குட்டிப்புலியாக சூரி, ஜெயபிரகாஷ் ராமசாமியாக வாசுதேவன் முதல் இளைய தந்தை வழி மாமா, திவ்யாவின் அப்பாவாக பிரதாப் போத்தன், திவ்யாவின் அம்மாவாக ஜானகி ஜபேஸ், தலைவாசல் விஜய் வாசுதேவனின் இரண்டாவது இளைய தந்தை வழி குமாரசாமியாக நடித்தார், ராய் பகதூரில் அவதேஷ் மிஸ்ரா, செல்வியாக மது மிலா, துர்காவாக அபிநயா, சிவக்குழந்த மனைவி லட்சுமியாக ஐஸ்வர்யா, ராமசாமியின் மனைவியாக சித்தாரா, குமாரசாமியின் மனைவி சுசிலாவாக கௌசல்யா, துர்காவின் தாயார் மணிமேகலையாக ரேணுகா, சவுந்தரராஜா, கோவை குழுமத்தின் மேலாளராக மனோபாலா, பாண்டி என பாண்டி, குருவாக இமான் அண்ணாச்சி, கோவில் அறங்காவலர், திருவிழா அமைப்பாளராக அவர் சுந்தர்ராஜன், அன்னதாண்டவத்தின் வழக்கறிஞராக சந்தன பாரதி, துர்காவின் அப்பாவாக ஓஹே சுந்தர், அன்னதாண்டவத்தின் அடியாளாக கரத்தை ராஜு, சுந்தரமாக பாண்டி ரவி, அன்னதாண்டவத்தின் அடியாள் ராய் பகதூரின் உதவியாளராக நரசிங் யாதவ், நரேஷ் யாதவாக பரத்ராஜ், கீர்த்தியாக நிஷா, திவ்யாவின் தோழி சித்ராவாக சபர்ணா ஆனந்த்,
கேரள அமைச்சர் மாதவன் நாராயண, வினய் பிகாரி, ஆத்தியாகம் ஆரா, வாசுவின் சகோதரி ஆண்ட்ரியா ஜெரோமியா, சோடா பாட்டில் பாடல் சிறப்பு தோற்றம். உற்பத்தி வளர்ச்சி. டிசம்பர் 2013 விஷால் ஹரி இயக்கும் ஒரு படத்தை தயாரித்து அதில் இடம்பெற போகவதாகவும், அவரது முந்தைய முயற்சியான தாமிரபணி வெற்றிக்கு பிறகும் இந்த ஜோடி மீண்டும் இணைந்து செயல்படும் என்று கூறினார். கோம்பேத்தர் தொடங்கி பாட்னாவில் முடிவடையும் முக்கோண ஆக்ஷன் கதை என்று விவரித்தார். அதே நேரத்தில் யுவன் சங்கர் ராஜா படத்தின் பாடல்களை தயாரிப்பு தொடங்குவதற்கு முன்பே இசையமைத்து முடித்துவிட்டார். படம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. படத்தின் நடிகர்கள் குழுவினரின் பெயர்களை ஒரு செய்தி குறிப்புடன் வெளியிடப்பட்டது. படத்திற்கு இசையமைக்க யுவன் சங்கர் ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே நேரத்தில் முறையே பிரிய எனும் படத்திற்கு ஒளிப்பதிவாளரானார். வி டி விஜய் எனும் படத்திற்கு எடிட்டராக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. காஸ்டியூம் டிசைன்களில் ஸ்ருதி ஹாசன் தேர்வு செய்யப்பட்டார். நடிப்பும் ஸ்ருதி ஹாசன் படத்தின் நாயகியாக நடப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். சத்யராஜ் மற்றும் சூரி ஆகியோர் துணை வேடங்களில் நடிக்க சேர்க்கப்பட்டனர். அதே நேரத்தில் நடிகை கௌசல்யா நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. துணை வேடங்களில் விஷாலின் அம்மாவாக நடிக்க குழு ரேணுகாவை அணுகியது. ஆனால் அவர் கிடைக்காத காரணத்தால் அணி பின்னர் ராதிகா சரத்குமாரை நடிக்க வைத்தது. ஸ்ருதிஹாசன் பிக்சராக பிரதாப் போத்தன் மற்றும் ஜானகி ஷபீஸ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆண்ட்ரியா ஜெரோமி ஒரு நாட்டுப்புற பாடலில் ஏமிய தோற்றத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். எஸ் ராஜமௌலியின் பாகுபலி படத்திற்காக சத்யராஜ் ஒரே நேரத்தில் படமாக்கியதற்கு நன்றி. இந்த படத்திற்காக சத்யராஜ் வழக்கை தோற்றத்தில் நடித்தார். மேலும் அவரது பாத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் படத்தின் சஸ்பென்ஸ் உறுப்பு என்றும் கூறப்படுகிறது. போஜ்புரி நடிகர் அவதேஷ் மிஸ்ரா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் படத்தில் கேங்ஸ்டராக நடித்த தேர்ந்தெடுக்கப்பட்டார். வைபவ் ரெட்டி இப்படத்தில் ஒரு முக்கியமாக கதாபாத்திரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவரது பாத்திரம் படத்தின் ஒரு பகுதியாக இல்லை. பீகாரின் இளைஞர் கலை மற்றும் கலாச்சார அமைச்சராக இருக்கும் வினய் பிகாரி பீகாரில் இருந்தபோது ஹரியிடம் நடிக்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்திய போது படத்தின் தட்பவெப்ப நிலைகளில் மாவட்ட ஆட்சியராக நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பிட தேடுதலுக்கு மிஸ்டர் இந்தியா மற்றும் 2 ரன்னர் அப் பட்டத்தை வென்ற பரத்ராஜ் பீகாரை சேர்ந்த கலெக்டரின் மகனாக முக்கிய பாத்திரத்தில் நடித்தார். துணை வேடத்தில் நடித்த அபிநயாவும் முக்கிய எதிரியாக முகேஷ் திவாரியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இப்போ முதன்மை புகைப்படம் எடுத்தால் 2014 அன்று சென்னையில் தொடங்கியது. சாலை கிராமத்தில் 1 கோடி மதிப்பிலான செட்டில் ஆக்ஷன் காட்சியின் படப்பிடிப்பின் போது விஷாலின் வலது கையில் நடுவிரல் காயம் ஏற்பட்டது. 14 தைகள் போடப்பட்டன. படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. விஷால் ஆண்ட்ரியா ஜெரோமி நடித்த ஐட்டம் சென்னையில் உள்ள கோயம்பேடு சந்தையில் பின்னணியில் மே மாதம் தொடக்கத்தில் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்புக்காக யூனிட் கோயம்புத்தூருக்கு சென்றது. 40 வேலை நாட்களில் முடிக்க ஹரி திட்டமிட்டிருந்தார் என்பது தெரிந்தது. அங்குள்ள ஒரு பிரபலமான மால் மல்டிப்ளெக்ஸில் ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட்டது மற்றும் விஷால் மற்றும் ஸ்ருதி ஹாசன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கோவில் உள்ள மாலில் படமாக்கப்பட்டன. ஜூலை தொடக்கத்தில் காரைக்குடியில் படப்பிடிப்பு தொடர்ந்தது. விஷாலின் படத்தின் படப்பிடிப்பு 2வது முறையாக காயமடைந்தார். அதிரடி காட்சியின் படப்பிடிப்பின் போது கல்நாட்டாளில் இருந்து தவறி விழுந்த போது முகத்தில் விழாமல் இருக்க முயற்சித்ததால் அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. 10 ஷெட்யூலின் பாட்னாவில் படமாக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள கோல்கொண்டா கோட்டையில் பிரத்யேகமாக படமாக்கப்பட்டது மற்றும் கிளைமாக்ஸிற்காக பிரமாண்டமான செட்கள் அமைக்கப்பட்டு ஒரு பாடலும் அங்கு படமாக்கப்பட்டது. அதன் முடிவில் ஒரு காதல் பாடல் சுவிட்சர்லாந்தில் படமாக்கப்பட்டது. மீதமுள்ள வேகமான பாடல் சென்னையில் படமாக்கப்பட்டது. விஷால் மற்றும் ஸ்ருதி ஹாசன் ஒரு கடினமான நாட்டுப்புற பாடல் காட்சியை முடித்தனர். இது ஏவிஎம் வசதியில் படமாக்கப்பட்டது. பாபா பாஸ்கர் நடனம் ஆடினார். மேலும் ஒரு காட்சிகள் போலந்தில் படமாக்கப்பட்டது. இசை யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இந்த ஆல்பம் 6 தடங்கள் மற்றும் நா முத்துக்குமார் அனைத்து பாடல்களும் வரிகளும் எழுதியுள்ளார். பாடல் பட்டியல் 29 செப்டம்பர் 2014 அன்று வெளியிடப்பட்டது. ஆடியோ வெளியீடும் லயோலா ஐசிஎஸ்என் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. விஷால் தனது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இசை லேபிள் வி மியூசிக் மூலம் ஆல்பத்தை வெளியிட்டார். இது டிவோடுவுடன் இணைந்த தயாரிப்பு நிறுவனத்தின் துணை நிற்கப்பட்டது. விடுதலை படத்தின் வெளியீடு விழா தீபாவளி அன்று வெளியிடப்பட்டது என்று ஹரி கூறினார். தமிழ்நாடு திரையரங்க விநியோக உரிமையை வேந்தர்ஸ் மூவிஸ் வழங்கியுள்ளது. விஷால் மற்றும் ஸ்ருதி ஹாசன் நடித்த ஸ்டெல்ஸ்கால் 18 ஏப்ரல் 2014 அன்று வெளியிடப்பட்டது. படத்தின் அதிகாரப்பூர்வ டீசர் வெளியிடப்பட்டது. சேட்டலைட் உரிமை சன் டிவிக்கு விற்கப்பட்டது. இப்படம் உலகம் முழுவதும் 1100 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. வரவேற்பும்
தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் சுகந்த் 5 3 நட்சத்திரங்களை கொடுத்து ஹரியின் படத்தொகுப்பில் பூஜை வேலுக்கு நெருக்கமானவர், சாமியை போல் சக்தி வாய்ந்தவர் அல்ல. அதே சமயம் சேவல் போல் அழுப்பானவர் அல்ல என்று எழுதினார். சிஃபி 5 3 நட்சத்திரங்களை கொடுத்து ஒரு வழக்கமான ஹரி மாஸ் என்டர்டைன்மெண்ட், இந்த முறை அவருக்கு சரியான கலவை கிடைக்கவில்லை என்று அழைத்தார். ஐபி டைம்ஸ் இன் பிரகாஷ் உபாத்தாயா 5 2.5 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை ஒரு தூய வன்னிய திரைப்படம் மற்றும் அனைத்து தரப்பு பார்வையாளர்களாலும் பார்க்கப்பட்டது என்று எழுதினார். ரிடிஃபின் எஸ் சரஸ்வதி 5 2.5 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை உங்கள் நிலையான ஹரி கட்டணம், அவரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் நிறைய உள்ளன. திரைக்கதை அவரது முந்தைய சில வெற்றிகளைப் போல உற்சாகமாக இருக்காது, ஆனால் அது உங்களை அப்படியே மகிழ்விக்க வைக்கிறது. திரைப்படம் விளைவிச்சுட்டு விற்பனையாக பூஜை தெலுங்கில் பூஜா என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. அதில் அசல் பதிப்போடு ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டது. பூஜை இந்த தெலுங்கு டப்பிங் பதிப்பின் போது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது. ஆந்திரா ஃபாக்ஸ் ஆஃபீஸ் கூற்றுப்படி தெலுங்கு பதிப்பும் வணிக ரீதியாக வெற்றி அடைந்தது. 5.51 கோடியை வழங்கியது. இப்படம் முதலில் கன்னடத்தில் தர்ஷனுடன் ஆயுஸ் என்ற பெயரில் ரீமேக் செய்ய திட்டமிட்டிருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கன்னடத்தில் அஞ்சனி புத்திரா என்ற பெயரில் ஏம் ஹர்ஷவால், புனித் ராஜ்குமார் மற்றும் ராஷ்மிகா மந்தனாம் ஆகியோர் முக்கிய வேடங்களில் ரீமேக் செய்யப்பட்டது. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு தகவல்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூரில் ஒரு துணி உற்பத்தி நிறுவனமான கோவை க்ரூப்ஸாத் கம்பெனியோட ஓனர் தான், அந்த வாரிசு தான் வாசுதேவன். இவர் வந்து அவங்க அத்தை பொண்ணை வந்து மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாத காரணத்தால் இவர் வந்து வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. அது வந்து இவர் தான் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது காரணத்துக்காக அவங்க அம்மா வந்து அவரை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அவரை ரொம்ப நிராகரித்து அனுப்பிடுறாங்க. அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் வாசு வந்து இப்போ வந்து ஒரு கந்து வெட்டிக்காரனாக வந்து வேலை பண்ணுறான். அப்போ அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து குட்டி புலி, அப்புறம் பாண்டி, இவங்க எல்லோரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமாக ஒரு சாதாரண நார்மல் வாழ்க்கையே வாழ்கிறாங்க. அப்போ அங்கே வந்து திவ்யா அப்படிங்கிற ஒரு பணக்கார பெண்ணை வந்து காதலிக்கிறாரு. அப்போ சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு தியேட்டரில் வந்து வாசு வந்து புதுசாக மாற்றப்பட்ட அந்த ஏஎஸ்பி சிவக்குழுந்து, அப்புறம் அவரோட மனைவி, அப்புறம் அந்த அன்னதாண்டவத்தோட வேலை செய்யும் அந்த வட இந்திய கொலையாளிகள் குழுவிலிருந்து காப்பாற்றுறாங்க. அப்படி இருக்க முச்சில அவர் வந்து அந்த சிவக்குழந்துக்கு வந்து அந்த வாசு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அவர் வந்து அவரோட உயிரை காப்பாற்றுனதுக்காக. அதுக்கப்புறம் இதுக்கடையில் வந்து அந்த வாசு வந்து அந்த திவ்யாவை காதலிக்கிறாரு. ஆனால் அந்த திவ்யா வந்து நார்மலாக அவர்கிட்ட பேசிகிட்ருக்கா. அப்படி இருக்கிற டைமில் வந்து ஒரு நாள் வந்து அவர்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட வந்து இவர் வந்து தன்னோட காதலை சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து அவரோட காதலை வந்து நிராகரிச்சுறாங்க. இதுக்கு பிறகு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி போயிடுறாரு. அதுக்கு பிறகு இவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி உள்ளவங்க எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இது சிவக்குழந்தை காப்பாற்றுறதுனால அந்த அதே டைமில் வந்து அந்த பொள்ளாச்சியை சேர்ந்த தொழிலதிபர் சிவக்குழந்து அப்படிங்கிற அந்த ஹிட்மேனும் அந்த அன்னதாண்டவத்தோட வாடிக்கையாளர்களும் அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு மாற்றப்படுறாங்க. அப்படி இருக்க வச்சுல அந்த அன்னதாண்டவ வந்து வாசுவோட மறைஞ்ச அவங்க அப்பாவோட ரத்ன சமையால் பரிசளித்து அந்த திட்டமிட்ட அந்த ஒரு கிராம கோவிலில் சட்டவிரோதமாக அபகரிக்கிறதுக்கு இவங்க திட்டமிடுறாங்க. அப்போ இந்த ரெண்டு சம்பவங்களுக்கும் வாசுவுக்கும் அன்னதாண்டத்துக்கும் இடையே ஒரு பகை வந்து ஏற்படுது. அப்போ வந்து அந்த நிலத்தை வந்து முறையாக கோவிலுக்கு வந்து காணிக்கா கொடுக்கறதுக்கு அந்த கோபமடைஞ்ச அந்த அன்னதாண்டவன் வந்து வாசுவோட மாமா அந்த ராமசாமியை வந்து அடிச்சிடுறாரு எல்லார் முன்னாடியும். அப்போ அடிக்க முடிச்சால ராஜலட்சுமி வந்து வாசுவை தவறாக புரிஞ்சு கொண்டதையும் அவங்க உணர்ந்துடுறாங்க. ஏன்னா அவங்க அத்தை பொண்ணு வந்து சொல்லிடும், இதுதான் நடந்துச்சு, மாமா மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத. அதை நினச்சிட்டு இவங்க நம்ம தான் நம்ம பையனை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கூப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு கூப்பிட்ட பிறகு
அதுக்கப்புறம் அவங்க சொத்தில் வந்து அந்த கோயிலுக்கு வந்து சைன் போடுறதுக்கும் கூப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க சித்தப்பாவை அடித்ததுனால இவர் வந்து அந்த ஆளை வந்து அந்த அன்னதாண்டவத்தோட அடியாட்கள் எல்லாத்தையும் அடித்து அந்த அன்னதாண்டவத்தோட கையையும் உடைக்கிறாரு. அப்போ அதே டைமில் வந்து அந்த போலீஸை தாக்குனதுக்கு ஒருத்தன் அடித்தாங்கிற இதையும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்துகிறோம் பஸ்ஸில் இருந்து, அதை எடுத்த உடனே அதை வச்சு இவன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் வாசு வந்து அவரோட ஃபேமிலி கூட நல்ல சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரி அவரோட லவ்வர் திவ்யாவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்புறம் அவரோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க, வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறகு இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறகு இப்படி இருக்கும் போதுல அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிற டைமில் வந்து அவங்க கோயில் கூட வருது. அப்போ இருக்கும் போதுல அவங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அந்த சிவக்குழந்து அப்புறம் அந்த திவ்யா இவங்களோட உதவியோடு அந்த வட இந்திய கொலையாளிகளை பிடிச்சி அவரோட குடும்பத்தை வந்து அழிக்கிறதுக்கு அன்னதாண்டம் வந்து முயற்சிகளை செய்கிறான் அப்படிங்கிறத வாசு வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவங்க கண்டுபிடிச்சி வாசு வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அடித்த பிறகு இது வந்து அன்னதாண்டத்து மீதான ஒரு அந்த கைது வாரண்டிக்கு வந்து வழிவகுக்கு. அப்புறம் அந்த கோவில் திருவிழா நடக்கும் வச்சுல அன்னதாண்டவத்தோட செகண்ட் ஒய்ஃப் வந்து ராஜலட்சுமியை விஷ ஒரு கத்தியால் கொல்றாங்க. கொன்று அந்த அன்னதாண்டவ வந்து ஒரு இடத்துக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாரு. அதில் வந்து அந்த ராஜலட்சுமி வந்து அந்த இடத்துலையே இறந்துடுறாங்க. அப்போ ராஜலட்சுமியோட மரணத்தை அறிஞ்ச வாசு வந்து அந்த பாட்னாவுக்கு போகிறாரு. அப்போது அன்னதாண்டவம் அப்புறம் அந்த கிட்மேன் நண்பர் ராய் வந்து பகதூர் வந்து இவங்களை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் அங்கே வந்து அந்த போலீஸ் சிவக்குழந்தை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து இவங்க ஃபேமிலியை கொன்னவங்களை வந்து நல்லா கொடூரமாக கொன்றுறாரு. கொன்று அதுக்கு பிறகு அந்த ராஜலட்சுமியோட மரணத்துக்கு வந்து இவர் வந்து பழி வாங்குறாரு. அப்போ ராஜலட்சுமி இறந்து அவங்க இதை வந்து இறந்த துக்கத்தில் வந்து வாசு வந்து வீடு திரும்புகிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே செய்கிறாரு. இதில் உள்ள நடிகர்கள் வந்து வாசுதேவன் என்கிற வாசுவாக விஷால், திவ்யா டிடிவாக சுத்திகாஷன், வாசுவின் காதலி, சிவக்கொழுந்து ஏஎஸ்பியாக சத்யராஜ், வாசுவின் அம்மா ராஜலட்சுமியாக ராதிகா, முகேஷ் திவாரி அன்னதாண்டவம், குட்டிப்புலியாக சூரி, ஜெயபிரகாஷ் ராமசாமியாக வாசுதேவன் முதல் இளைய தந்தை வழி மாமா, திவ்யாவின் அப்பாவாக பிரதாப் போத்தன், திவ்யாவின் அம்மாவாக ஜானகி ஜபேஸ், தலைவாசல் விஜய் வாசுதேவனின் இரண்டாவது இளைய தந்தை வழி குமாரசாமியாக நடித்தார், ராய் பகதூரில் அவதேஷ் மிஸ்ரா, செல்வியாக மது மிலா, துர்காவாக அபிநயா, சிவக்குழந்த மனைவி லட்சுமியாக ஐஸ்வர்யா, ராமசாமியின் மனைவியாக சித்தாரா, குமாரசாமியின் மனைவி சுசிலாவாக கௌசல்யா, துர்காவின் தாயார் மணிமேகலையாக ரேணுகா, சவுந்தரராஜா, கோவை குழுமத்தின் மேலாளராக மனோபாலா, பாண்டி என பாண்டி, குருவாக இமானாச்சி, கோவில் அறங்காவலர், திருவிழா அமைப்பாளராக அவர் சுந்தர்ராஜன், அன்னதாண்டவத்தின் வழக்கறிஞராக சந்தன பாரதி, துர்காவின் அப்பாவாக ஓஹே சுந்தர், அன்னதாண்டவத்தின் அடியாளாக கரத்தை ராஜு, சுந்தரமாக பாண்டி ரவி, அன்னதாண்டவத்தின் அடியாள் ராய் பகதூரின் உதவியாளராக நரசிங் யாதவ், நரேஷ் யாதவாக பரத்ராஜ், கீர்த்தியாக நிஷா, திவ்யாவின் தோழி சித்ராவாக சபர்ணா ஆனந்த், கேரள அமைச்சர் மாதவன் நாராயண, வினய் பிகாரி ஆர்த்தியாகம் ஆரா வாசுவின் சகோதரி, ஆண்ட்ரியா ஜெரோமியா சோடா பாட்டில் பாடல் சிறப்பு தோற்றம். உற்பத்தி வளர்ச்சி டிசம்பர் 2013 விஷால் ஹரி இயக்கும் ஒரு படத்தை தயாரித்து அதில் இடம்பெற போகுவதாகவும், அவரது முந்தைய முயற்சியான தாமிரபணி வெற்றிக்கு பிறகும் இந்த ஜோடி மீண்டும் இணைந்து செயல்படும் என்று கூறினார். கோம்பேத்தூர் தொடங்கி பாட்னாவில் முடிவடையும் முக்கோண ஆக்ஷன் கதை என்று விவரித்தார். அதே நேரத்தில் யுவன் சங்கர் ராஜா படத்தின் பாடல்களை தயாரிப்பு தொடங்குவதற்கு முன்பே இசையமைத்து முடித்து விட்டார். படம் அதிகாரப்பூர்வமாக
வெளியிடப்பட்டது. படத்தின் நடிகர்கள் குழுவினரின் பெயர்களை ஒரு செய்தி குறிப்புடன் வெளியிடப்பட்டது. படத்திற்கு இசையமைக்க யுவன் சங்கர் ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே நேரத்தில் முறையே பிரிய எனும் படத்திற்கு ஒளிப்பதிவாளரானார். வி டி விஜய் எனும் படத்திற்கு எடிட்டராக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. காஸ்டியூம் டிசைன்களில் ஸ்ருதி ஹாசன் தேர்வு செய்யப்பட்டார். நடிப்பும் ஸ்ருதி ஹாசன் படத்தின் நாயகியாக நடப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். சத்யராஜ் மற்றும் சூரி ஆகியோர் துணை வேடங்களில் நடிக்க சேர்க்கப்பட்டனர். அதே நேரத்தில் நடிகை கௌசல்யா நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. துணை வேடங்களில் விஷாலின் அம்மாவாக நடிக்க குழு ரேணுகாவை அணுகியது. ஆனால் அவர் கிடைக்காத காரணத்தால் அணி பின்னர் ராதிகா சரத்குமாரை நடிக்க வைத்தது. ஸ்ருதி ஹாசன் பிக்சராக பிரதாப் போத்தன் மற்றும் ஜானகி ஷபீஸ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆண்ட்ரே ஜெரமி ஒரு நாட்டுப்புற பாடலில் ஏமிய தோற்றத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். எஸ் ராஜமௌலியின் பாகுபலி படத்திற்காக சத்யராஜ் ஒரே நேரத்தில் படமாக்கியதற்கு நன்றி. இந்த படத்திற்காக சத்யராஜ் வழக்கை தோற்றத்தில் நடித்தார். மேலும் அவரது பாத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் படத்தின் சஸ்பென்ஸ் உறுப்பு என்றும் கூறப்படுகிறது. போஜ்புரி நடிகர் அவதேஷ் மிஸ்ரா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் படத்தில் கேங்ஸ்டராக நடித்த தேர்ந்தெடுக்கப்பட்டார். வைபவ் ரெட்டி இப்படத்தில் ஒரு முக்கியமாக கதாபாத்திரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவரது பாத்திரம் படத்தின் ஒரு பகுதியாக இல்லை. பீகாரின் இளைஞர் கலை மற்றும் கலாச்சார அமைச்சராக இருக்கும் வினய் பிகாரி பீகாரில் இருந்தபோது ஹரியிடம் நடிக்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்திய போது படத்தின் தட்பவெப்ப நிலைகளில் மாவட்ட ஆட்சியராக நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பிட தேடுதலுக்கு மிஸ்டர் இந்தியா மற்றும் 2 ரன்னர் அப் பட்டத்தை வென்ற பரத்ராஜ் பீகாரை சேர்ந்த கலெக்டரின் மகனாக முக்கிய பாத்திரத்தில் நடித்தார். துணை வேடத்தில் நடித்த அபிநயாவும் முக்கிய எதிரியாக முகேஷ் திவாரியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இப்போ முதன்மை புகைப்படம் எடுத்தால் 18 April 2024 சென்னையில் தொடங்கியது. சாலை கிராமத்தில் ஒரு கோடி மதிப்பிலான செட்டில் ஆக்ஷன் காட்சியின் படப்பிடிப்பின் போது விஷாலின் வலது கையில் நடுவிரல் காயம் ஏற்பட்டது. 14 தேதிகள் போடப்பட்டன. படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. விஷால் ஆண்டே ஜெரமி நடித்த ஐட்டம் சென்னையில் உள்ள கோயம்பேடு சந்தையில் பின்னணியில் மே மாதம் தொடக்கத்தில் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்புக்காக யூனிட் கோயம்புத்தூருக்கு சென்றது. 40 வேலை நாட்களில் முடிக்க ஹரி திட்டமிட்டிருந்தார் என்பது தெரிந்தது. அங்குள்ள ஒரு பிரபலமான மால் மல்டிப்ளெக்ஸில் ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட்டது மற்றும் விஷால் மற்றும் ஸ்ருதி ஹாசன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கோவில் உள்ள மாலில் படமாக்கப்பட்டன. ஜூலை தொடக்கத்தில் காரைக்குடியில் படப்பிடிப்பு தொடர்ந்தது. விஷாலின் படத்தின் படப்பிடிப்பு 2வது முறையாக காயமடைந்தார். அதிரடி காட்சியின் படப்பிடிப்பின் போது கல்நாட்டாளில் இருந்து தவறி விழுந்த போது முகத்தில் விழாமல் இருக்க முயற்சித்ததால் அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. 10 ஷெட்யூலின் பாட்னாவில் படமாக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள கோல்கொண்டா கோட்டையில் பிரத்யேகமாக படமாக்கப்பட்டது மற்றும் கிளைமாக்ஸிற்காக பிரமாணமான செட்கள் அமைக்கப்பட்டு ஒரு பாடலும் அங்கு படமாக்கப்பட்டது. அதன் முடிவில் ஒரு காதல் பாடல் சுவிட்சர்லாந்தில் படமாக்கப்பட்டது. மீதமுள்ள வேகமான பாடல் சென்னையில் படமாக்கப்பட்டது. விஷால் மற்றும் ஸ்ருதி ஹாசன் ஒரு கடினமான நாட்டுப்புற பாடல் காட்சியை முடித்தனர். இது ஏவிஎம் வசதியில் படமாக்கப்பட்டது. பாபா பாஸ்கர் நடனம் ஆடினார். மேலும் ஒரு காட்சிகள் போலந்தில் படமாக்கப்பட்டது. இசை யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இந்த ஆல்பம் 6 தடங்கள் மற்றும் நா முத்துக்குமார் அனைத்து பாடல்களும் வரிகளும் எழுதியுள்ளார். பாடல் பட்டியல் 29 September 2014 வெளியிடப்பட்டது. ஆடியோ வெளியீடும் லயோலா ஐசிஎஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. விஷால் தனது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இசை லேபிள் வி மியூசிக் மூலம் ஆல்பத்தை வெளியிட்டார். இது டிவோடுவுடன் இணைந்த தயாரிப்பு நிறுவனத்தின் துணை நிற்கப்பட்டது. விடுதலை படத்தின் வெளியீடு விழா தீபாவளி அன்று வெளியிடப்பட்டது என்று ஹரி கூறினார். தமிழ்நாடு திரையரங்க விநியோக உரிமையை வேந்தர்ஸ் மூவிஸ் வழங்கியுள்ளது. விஷால் மற்றும் ஸ்ருதி ஹாசன் நடித்த ஸ்டெல்ஸ்கள் 18 April 2014 அன்று வெளியிடப்பட்டது. படத்தின் அதிகாரப்பூர்வ டீசர் வெளியிடப்பட்டது. சேட்டலைட் உரிமை சன் டிவிக்கு விற்கப்பட்டது. இப்படம் உலகம் முழுவதும் 1100 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. வரவேற்பும் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் சுகாந்த் 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து ஹரியின் படத்தொகுப்பில் பூஜை வேலுக்கு நெருக்கமானவர், சாமியை போல் சக்தி வாய்ந்தவர் அல்ல, அதே சமயம் சேவல் போல் அலுப்பானவர் அல்ல என்று எழுதினார். சிஃபி 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து ஒரு வழக்கமான ஹரி மாஸ் என்டர்டைன்மெண்ட், இந்த முறை அவருக்கு சரியான கலவை கிடைக்கவில்லை என்று அழைத்தார். ஐபி டைம்ஸின் பிரகாஷ் உபாத்தாயா
5.5 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை ஒரு தூய வன்னிய திரைப்படம் மற்றும் அனைத்து தரப்பு பார்வையாளர்களாலும் பார்க்கப்பட்டது என்று எழுதினார். ரிடிஃபின் சரஸ்வதி 5.5 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை உங்கள் நிலையான ஹரிக்கட்டணம், அவரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் நிறைய உள்ளன. திரைக்கதை அவரது முந்தைய சில வெற்றிகளைப் போல உற்சாகமாக இருக்காது, ஆனால் அது உங்களை அப்படியே மகிழ்விக்க வைக்கிறது. திரைப்படம் விளைவிச்சுட்டு விற்பனையாக பூஜை தெலுங்கில் பூஜா என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. அதில் அசல் பதிப்போடு ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டது. பூஜை இந்த தெலுங்கு டப்பிங் பதிப்பின் போது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது. ஆந்திரா ஃபாக்ஸ் ஆஃபீஸ் கூற்றுப்படி தெலுங்கு பதிப்பும் வணிக ரீதியாக வெற்றி அடைந்தது. 5.51 கோடியை வழங்கியது. இப்படம் முதலில் கன்னடத்தில் தர்ஷனுடன் ஆயுஸ் என்ற பெயரில் ரீமேக் செய்ய திட்டமிட்டிருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கன்னடத்தில் அஞ்சனி புத்திரா என்ற பெயரில் ஏம் ஹர்ஷவாள், புனித் ராஜ்குமார் மற்றும் ராஷ்மிகா மந்தனாம் ஆகியோர் முக்கிய வேடங்களில் ரீமேக் செய்யப்பட்டது. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு தகவல்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூரில் ஒரு துணி உற்பத்தி நிறுவனமான கோவை குரூப்ஸ்அப் கம்பெனியோட ஓனர் தான், அந்த வாரிசு தான் வாசுதேவன். இவர் வந்து அவங்க அத்தை பொண்ணை வந்து மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாத காரணத்தால் இவர் வந்து வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. அது வந்து இவர் தான் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது காரணத்துக்காக அவங்க அம்மா வந்து அவரை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அவரை ரொம்ப நிராகரித்து அனுப்பிடுறாங்க. அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் வாசு வந்து இப்போ வந்து ஒரு கந்து வெட்டிக்காரனாக வந்து வேலை பண்ணுறான். அப்போ அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து குட்டி புலி, அப்புறம் பாண்டி, இவங்க எல்லோரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமாக ஒரு சாதாரண நார்மல் வாழ்க்கையே வாழ்கிறாங்க. அப்போ அங்கே வந்து திவ்யா அப்படிங்கிற ஒரு பணக்கார பெண்ணை வந்து காதலிக்கிறாரு. அப்போ சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு தியேட்டரில் வந்து வாசு வந்து புதுசாக மாற்றப்பட்ட அந்த ஏஎஸ்பி சிவக்குழுந்து, அப்புறம் அவரோட மனைவி, அப்புறம் அந்த அன்னதாண்டவத்தோட வேலை செய்யும் அந்த வட இந்திய கொலையாளிகள் குழுவிலிருந்து காப்பாற்றுறாங்க. அப்படி இருக்க முச்சில அவர் வந்து அந்த சிவக்குழந்துக்கு வந்து அந்த வாசு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அவர் வந்து அவரோட உயிரை காப்பாற்றுனதுக்காக. அதுக்கப்புறம் இதுக்கடையில் வந்து அந்த வாசு வந்து அந்த திவ்யாவை காதலிக்கிறாரு. ஆனால் அந்த திவ்யா வந்து நார்மலாக அவர்கிட்ட பேசிகிட்ருக்கா. அப்படி இருக்கிற டைமில் வந்து ஒரு நாள் வந்து அவர்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட வந்து இவர் வந்து தன்னோட காதலை சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து அவரோட காதலை வந்து நிராகரிச்சுறாங்க. இதுக்கு பிறகு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி போயிடுறாரு. அதுக்கு பிறகு இவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி உள்ளவங்க எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இது சிவக்குழந்தை காப்பாற்றுறதுனால அந்த அதே டைமில் வந்து அந்த பொள்ளாச்சியை சேர்ந்த தொழிலதிபர் சிவக்குழந்து அப்படிங்கிற அந்த ஹிட்மேனும் அந்த அன்னதாண்டவத்தோட வாடிக்கையாளர்களும் அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு மாற்றப்படுறாங்க. அப்படி இருக்க வச்சுல அந்த அன்னதாண்டவ வந்து வாசுவோட மறைஞ்ச அவங்க அப்பாவோட ரத்ன சமையால் பரிசளித்து அந்த திட்டமிட்ட அந்த ஒரு கிராம கோவிலில் சட்டவிரோதமாக அபகரிக்கிறதுக்கு இவங்க திட்டமிடுறாங்க. அப்போ இந்த ரெண்டு சம்பவங்களுக்கும் வாசுவுக்கும் அன்னதாண்டத்துக்கும் இடையே ஒரு பகை வந்து ஏற்படுது. அப்போ வந்து அந்த நிலத்தை வந்து முறையாக கோவிலுக்கு வந்து காணிக்க கொடுக்கறதுக்கு அந்த கோபமடைஞ்ச அந்த அன்னதாண்டவன் வந்து வாசுவோட மாமா அந்த ராமசாமியை வந்து அடிச்சிடுறாரு எல்லார் முன்னாடியும். அப்போ அடிக்க முடிச்சால ராஜலட்சுமி வந்து வாசுவை தவறாக புரிஞ்சு கொண்டதையும் அவங்க உணர்ந்துடுறாங்க. ஏன்னா அவங்க அத்தை பொண்ணு வந்து சொல்லிடும், இதுதான் நடந்துச்சு, மாமா மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத. அதை நினச்சிட்டு இவங்க நம்ம தான் நம்ம பையனை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கூப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு கூப்பிட்ட பிறகு அப்புறம் அவங்க சொத்தில் வந்து அந்த கோயிலுக்கு வந்து சைன் போடுறதுக்கும் கூப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க சித்தப்பாவை அடித்ததுனால இவர் வந்து அந்த ஆளை வந்து அந்த அன்னதாண்டவத்தோட அடியாட்கள் எல்லாத்தையும் அடித்து அந்த அன்னதாண்டவத்தோட கையையும் உடைக்கிறாரு. அப்போ அதே டைமில் வந்து அந்த
போலீஸை தாக்குனதுக்கு ஒருத்தன் அடித்தாங்கிற இதையும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்துகிறோம் பஸ்ஸில் இருந்து, அதை எடுத்த உடனே அதை வச்சு இவன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் வாசு வந்து அவரோட ஃபேமிலி கூட நல்ல சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரி அவரோட லவ்வர் திவ்யாவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்புறம் அவரோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க, வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறகு இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறகு இப்படி இருக்கும் போதில் அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிற டைமில் வந்து அவங்க கோயில் கூட வருது. அப்போ இருக்கும் போதில் அவங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அந்த சிவக்குழந்து அப்புறம் அந்த திவ்யா இவங்களோட உதவியோடு அந்த வட இந்திய கொலையாளிகளை பிடிச்சி அவரோட குடும்பத்தை வந்து அழிக்கிறதுக்கு அன்னதாண்டம் வந்து முயற்சிகளை செய்கிறான் அப்படிங்கிறத வாசு வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவங்க கண்டுபிடிச்சி வாசு வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அடித்த பிறகு இது வந்து அன்னதாண்டத்து மீதான ஒரு அந்த கைது வாரண்டிக்கு வந்து வழிவகுக்கு. அப்புறம் அந்த கோவில் திருவிழா நடக்கும் வச்சுல அன்னதாண்டவத்தோட செகண்ட் ஒய்ஃப் வந்து ராஜலட்சுமியை விஷ ஒரு கத்தியால் கொல்றாங்க. கொன்று அந்த அன்னதாண்டவ வந்து ஒரு இடத்துக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாரு. அதில் வந்து அந்த ராஜலட்சுமி வந்து அந்த இடத்துலையே இறந்துடுறாங்க. அப்போ ராஜலட்சுமியோட மரணத்தை அறிஞ்ச வாசு வந்து அந்த பாட்னாவுக்கு போகிறாரு. அப்போது அன்னதாண்டவம் அப்புறம் அந்த கிட்மேன் நண்பர் ராய் வந்து பகதூர் வந்து இவங்களை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் அங்கே வந்து அந்த போலீஸ் சிவக்குழந்தை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து இவங்க ஃபேமிலியை கொன்னவங்களை வந்து நல்லா கொடூரமாக கொன்றுறாரு. கொன்று அதுக்கு பிறகு அந்த ராஜலட்சுமியோட மரணத்துக்கு வந்து இவர் வந்து பழி வாங்குறாரு. அப்போ ராஜலட்சுமி இறந்து அவங்க இதை வந்து இறந்த துக்கத்தில் வந்து வாசு வந்து வீடு திரும்புகிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே செய்கிறாரு. இதில் உள்ள நடிகர்கள் வந்து வாசுதேவன் என்கிற வாசுவாக விஷால், திவ்யா டிடிவாக சுத்திகாஷன், வாசுவின் காதலி, சிவக்கொழுந்து ஏஎஸ்பியாக சத்யராஜ், வாசுவின் அம்மா ராஜலட்சுமியாக ராதிகா, முகேஷ் திவாரி அன்னதாண்டவம், குட்டிப்புலியாக சூரி, ஜெயபிரகாஷ் ராமசாமியாக வாசுதேவன் முதல் இளைய தந்தை வழி மாமா, திவ்யாவின் அப்பாவாக பிரதாப் போத்தன், திவ்யாவின் அம்மாவாக ஜானகி ஜபேஸ், தலைவாசல் விஜய் வாசுதேவனின் இரண்டாவது இளைய தந்தை வழி குமாரசாமியாக நடித்தார், ராய் பகதூரில் அவதேஷ் மிஸ்ரா, செல்வியாக மது மிலா, துர்காவாக அபிநயா, சிவக்குழந்த மனைவி லட்சுமியாக ஐஸ்வர்யா, ராமசாமியின் மனைவியாக சித்தாரா, குமாரசாமியின் மனைவி சுசிலாவாக கௌசல்யா, துர்காவின் தாயார் மணிமேகலையாக ரேணுகா, சவுந்தரராஜா, கோவை குழுமத்தின் மேலாளராக மனோபாலா, பாண்டி என பாண்டி, குருவாக இமானாச்சி, கோவில் அறங்காவலர், திருவிழா அமைப்பாளராக அவர் சுந்தர்ராஜன், அன்னதாண்டவத்தின் வழக்கறிஞராக சந்தன பாரதி, துர்காவின் அப்பாவாக ஓஹே சுந்தர், அன்னதாண்டவத்தின் அடியாளாக கரத்தை ராஜு, சுந்தரமாக பாண்டி ரவி, அன்னதாண்டவத்தின் அடியாள் ராய் பகதூரின் உதவியாளராக நரசிங் யாதவ், நரேஷ் யாதவாக பரத்ராஜ், கீர்த்தியாக நிஷா, திவ்யாவின் தோழி சித்ராவாக சபர்ணா ஆனந்த், கேரள அமைச்சர் மாதவன் நாராயண, வினய் பிகாரி ஆர்த்தியாகம் ஆரா வாசுவின் சகோதரி, ஆண்ட்ரியா ஜெரோமியா சோடா பாட்டில் பாடல் சிறப்பு தோற்றம். உற்பத்தி வளர்ச்சி டிசம்பர் 2013 விஷால் ஹரி இயக்கும் ஒரு படத்தை தயாரித்து அதில் இடம்பெற போகுவதாகவும், அவரது முந்தைய முயற்சியான தாமிரபணி வெற்றிக்கு பிறகும் இந்த ஜோடி மீண்டும் இணைந்து செயல்படும் என்று கூறினார். கோம்பேத்தூர் தொடங்கி பாட்னாவில் முடிவடையும் முக்கோண ஆக்ஷன் கதை என்று விவரித்தார். அதே நேரத்தில் யுவன் சங்கர் ராஜா படத்தின் பாடல்களை தயாரிப்பு தொடங்குவதற்கு முன்பே இசையமைத்து முடித்துவிட்டார். படம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. படத்தின் நடிகர்கள் குழுவினரின் பெயர்களை ஒரு செய்தி குறிப்புடன் வெளியிடப்பட்டது. படத்திற்கு இசையமைக்க யுவன் சங்கர் ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே நேரத்தில் முறையே பிரிய எனும் படத்திற்கு ஒளிப்பதிவாளரானார். வி டி விஜய் எனும் படத்திற்கு எடிட்டராக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. காஸ்டியூம் டிசைன்களில் சுத்திகாசன் தேர்வு செய்யப்பட்டார். நடிப்பும் சுத்திகாசன் படத்தின் நாயகியாக நடப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டார்.
சத்யராஜ் மற்றும் சூரி ஆகியோர் துணை வேடனில் நடிக்க சேர்க்கப்பட்டனர். அதே நேரத்தில் நடிகை கௌசல்யா நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. துணை வேடங்களில் விஷாலின் அம்மாவாக நடிக்க குழு ரேணுகாவை அணுகியது. ஆனால் அவர் கிடைக்காத காரணத்தால் அணி பின்னர் ராதிகா சரத்குமாரை நடிக்க வைத்தது. ஸ்ருதிகாசின் பிச்சராக பிரதாப் போத்தன் மற்றும் ஜானகி ஷபீஸ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆண்ட்ரே ஜெரமி ஒரு நாட்டுப்புற பாடலில் ஏமிய தோற்றத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். எஸ் ராஜமௌலியின் பாகுபலி படத்திற்காக சத்யராஜ் ஒரே நேரத்தில் படமாக்கியதற்கு நன்றி. இந்த படத்திற்காக சத்யராஜ் வழக்கை தோற்றத்தில் நடித்தார். மேலும் அவரது பாத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் படத்தின் சஸ்பென்ஸ் உறுப்பு என்றும் கூறப்படுகிறது. போஜ்புரி நடிகர் அவதேஷ் மிஸ்ரா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் படத்தில் கேங்ஸ்டராக நடித்த தேர்ந்தெடுக்கப்பட்டார். வைபவ் ரெட்டி இப்படத்தில் ஒரு முக்கியமாக கதாபாத்திரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவரது பாத்திரம் படத்தின் ஒரு பகுதியாக இல்லை. பீகாரின் இளைஞர் கலை மற்றும் கலாச்சார அமைச்சராக இருக்கும் வினய் பீகாரி பீகாரில் இருந்தபோது ஹரியிடம் நடிக்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்திய போது படத்தின் தட்பவெப்ப நிலைகளில் மாவட்ட ஆட்சியராக நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பிட தேடுதலுக்கு மிஸ்டர் இந்தியா மற்றும் 2nd ரன்னர் அப் பட்டத்தை வென்ற பரத்ராஜ் பீகாரை சேர்ந்த கலெக்டரின் மகனாக முக்கிய பாத்திரத்தில் நடித்தார். துணை வேடத்தில் நடித்த அபிநயாவும் முக்கிய எதிரியாக முகேஷ் திவாரியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இப்போ முதன்மை புகைப்படம் எடுத்தால் 18 April 2024 அன்று சென்னையில் தொடங்கியது. சாலை கிராமத்தில் 1 கோடி மதிப்பிலான செட்டில் ஆக்ஷன் காட்சியின் படப்பிடிப்பின் போது விஷாலின் வலது கையில் நடுவிரல் காயம் ஏற்பட்டது. 14 தைகள் போடப்பட்டன. படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. விஷால் ஆண்டே ஜெரமி நடித்த ஐட்டம் சென்னையில் உள்ள கோயம்பேடு சந்தையில் பின்னணியில் மே மாதம் தொடக்கத்தில் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்புக்காக யூனிட் கோயம்புத்தூருக்கு சென்றது. 40 வேலை நாட்களில் முடிக்க ஹரி திட்டமிட்டிருந்தார் என்பது தெரிந்தது. அங்குள்ள ஒரு பிரபலமான மால் மல்டிப்ளெக்ஸில் ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட்டது மற்றும் விஷால் மற்றும் ஸ்ருதிகாசன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கோவில் உள்ள மாலில் படமாக்கப்பட்டன. ஜூலை தொடக்கத்தில் காரைக்குடியில் படப்பிடிப்பு தொடர்ந்தது. விஷாலின் படத்தின் படப்பிடிப்பு 2nd முறையாக காயமடைந்தார். அதிரடி காட்சியின் படப்பிடிப்பின் போது கல்நாட்டாளில் இருந்து தவறி விழுந்த போது முகத்தில் விழாமல் இருக்க முயற்சித்ததால் அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. 10 ஷெட்யூலின் பாட்னாவில் படமாக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள கோல்கொண்டா கோட்டையில் பிரத்யேகமாக படமாக்கப்பட்டது மற்றும் கிளைமாக்ஸிற்காக பிரமாண்டமான செட்கள் அமைக்கப்பட்டு ஒரு பாடலும் அங்கு படமாக்கப்பட்டது. அதன் முடிவில் ஒரு காதல் பாடல் சுவிட்சர்லாந்தில் படமாக்கப்பட்டது. மீதமுள்ள வேகமான பாடல் சென்னையில் படமாக்கப்பட்டது. விஷால் மற்றும் ஸ்ருதிகாசன் ஒரு கடினமான நாட்டுப்புற பாடல் காட்சியை முடித்தனர். இது ஏவிஎம் வசதியில் படமாக்கப்பட்டது. பாபா பாஸ்கர் நடனமாடினார். மேலும் ஒரு காட்சிகள் போலந்தில் படமாக்கப்பட்டது. இசை யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இந்த ஆல்பம் 6 தடங்கள் மற்றும் நா முத்துக்குமார் அனைத்து பாடல்களும் வரிகளும் எழுதியுள்ளார். பாடல் பட்டியல் 29 September 2014 அன்று வெளியிடப்பட்டது. ஆடியோ வெளியீடும் லயோலா ஐசிஎஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. விஷால் தனது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இசை லேபிள் வி மியூசிக் மூலம் ஆல்பத்தை வெளியிட்டார். இது டிவோடுவுடன் இணைந்த தயாரிப்பு நிறுவனத்தின் துணை நிற்கப்பட்டது. விடுதலை படத்தின் வெளியீடு விழா தீபாவளி அன்று வெளியிடப்பட்டது என்று ஹரி கூறினார். தமிழ்நாடு திரையரங்க விநியோக உரிமையை வேந்தர்ஸ் மூவிஸ் வழங்கியுள்ளது. விஷால் மற்றும் ஸ்ருதிகாசன் நடித்த ஸ்டெல்ஸ்கள் 18 April 2014 அன்று வெளியிடப்பட்டது. படத்தின் அதிகாரப்பூர்வ டீசர் வெளியிடப்பட்டது. சேட்டலைட் உரிமை சன் டிவிக்கு விற்கப்பட்டது. இப்படம் உலகம் முழுவதும் 1100 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. வரவேற்பும் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் சுகாந்த் 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து ஹரியின் படத்தொகுப்பில் பூஜை வேலுக்கு நெருக்கமானவர், சாமியை போல் சக்தி வாய்ந்தவர் அல்ல, அதே சமயம் சேவல் போல் அலுப்பானவர் அல்ல என்று எழுதினார். சிஃபி 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து ஒரு வழக்கமான ஹரி மாஸ் என்டர்டைன்மெண்ட், இந்த முறை அவருக்கு சரியான கலவை கிடைக்கவில்லை என்று அழைத்தார். ஐபி டைம்ஸ் இன் பிரகாஷ் உபாத்தாயா 5.25 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை ஒரு தூய வணிக திரைப்படம் மற்றும் அனைத்து தரப்பு பார்வையாளர்களாலும் பார்க்கப்பட்டது என்று எழுதினார். ரிடிஃபின் எஸ் சரஸ்வதி 5.25 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை உங்கள் நிலையான ஹரி கட்டணம், அவரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் நிறைய உள்ளன. திரைக்கதை அவரது முந்தைய சில வெற்றிகளைப் போல உற்சாகமாக இருக்காது, ஆனால் அது உங்களை அப்படியே மகிழ்விக்க வைக்கிறது. திரைப்படம் விளைவிச்சுட்டு விற்பனையாக பூஜை தெலுங்கில் பூஜா என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. அதில் அசல் பதிப்போடு
ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டது. பூஜை இந்த தெலுங்கு டப்பிங் பதிப்பின் போது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது. ஆந்திரா ஃபாக்ஸ் ஆஃபீஸ் கூற்றுப்படி தெலுங்கு பதிப்பும் வணிக ரீதியாக வெற்றி அடைந்தது. 5.51 கோடியை வழங்கியது. இப்படம் முதலில் கன்னடத்தில் தர்ஷனுடன் ஆயுஸ் என்ற பெயரில் ரீமேக் செய்ய திட்டமிட்டிருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கன்னடத்தில் அஞ்சனி புத்திரா என்ற பெயரில் ஏம் ஹர்ஷவாள், புனித் ராஜ்குமார் மற்றும் ராஷ்மிகா மந்தனாம் ஆகியோர் முக்கிய வேடங்களில் ரீமேக் செய்யப்பட்டது. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு தகவல்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூரில் ஒரு துணி உற்பத்தி நிறுவனமான கோவை குரூப்ஸ்அப் கம்பெனியோட ஓனர் தான், அந்த வாரிசு தான் வாசுதேவன். இவர் வந்து அவங்க அத்தை பொண்ணை வந்து மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாத காரணத்தால் இவர் வந்து வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. அது வந்து இவர் தான் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது காரணத்துக்காக அவங்க அம்மா வந்து அவரை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அவரை ரொம்ப நிராகரித்து அனுப்பிடுறாங்க. அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் வாசு வந்து இப்போ வந்து ஒரு கந்து வெட்டிக்காரனாக வந்து வேலை பண்ணுறான். அப்போ அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து குட்டி புலி, அப்புறம் பாண்டி, இவங்க எல்லோரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமாக ஒரு சாதாரண நார்மல் வாழ்க்கையே வாழ்கிறாங்க. அப்போ அங்கே வந்து திவ்யா அப்படிங்கிற ஒரு பணக்கார பெண்ணை வந்து காதலிக்கிறாரு. அப்போ சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு தியேட்டரில் வந்து வாசு வந்து புதுசாக மாற்றப்பட்ட அந்த ஏஎஸ்பி சிவக்குழுந்து, அப்புறம் அவரோட மனைவி, அப்புறம் அந்த அன்னதாண்டவத்தோட வேலை செய்யும் அந்த வட இந்திய கொலையாளிகள் குழுவிலிருந்து காப்பாற்றுறாங்க. அப்படி இருக்க முச்சில அவர் வந்து அந்த சிவக்குழந்துக்கு வந்து அந்த வாசு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அவர் வந்து அவரோட உயிரை காப்பாற்றுனதுக்காக. அதுக்கப்புறம் இதுக்கடையில் வந்து அந்த வாசு வந்து அந்த திவ்யாவை காதலிக்கிறாரு. ஆனால் அந்த திவ்யா வந்து நார்மலாக அவர்கிட்ட பேசிகிட்ருக்கா. அப்படி இருக்கிற டைமில் வந்து ஒரு நாள் வந்து அவர்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட வந்து இவர் வந்து தன்னோட காதலை சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து அவரோட காதலை வந்து நிராகரிச்சுறாங்க. இதுக்கு பிறகு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி போயிடுறாரு. அதுக்கு பிறகு இவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி உள்ளவங்க எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இது சிவக்குழந்தை காப்பாற்றுறதுனால அந்த அதே டைமில் வந்து அந்த பொள்ளாச்சியை சேர்ந்த தொழிலதிபர் சிவக்குழந்து அப்படிங்கிற அந்த ஹிட்மேனும் அந்த அன்னதாண்டவத்தோட வாடிக்கையாளர்களும் அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு மாற்றப்படுறாங்க. அப்படி இருக்க வச்சுல அந்த அன்னதாண்டவ வந்து வாசுவோட மறைஞ்ச அவங்க அப்பாவோட ரத்ன சமையால் பரிசளித்து அந்த திட்டமிட்ட அந்த ஒரு கிராம கோவிலில் சட்டவிரோதமாக அபகரிக்கிறதுக்கு இவங்க திட்டமிடுறாங்க. அப்போ இந்த ரெண்டு சம்பவங்களுக்கும் வாசுவுக்கும் அன்னதாண்டவத்துக்கும் இடையே ஒரு பகை வந்து ஏற்படுது. அப்போ வந்து அந்த நிலத்தை வந்து முறையாக கோவிலுக்கு வந்து காணிக்கா கொடுக்கறதுக்கு அந்த கோபமடைஞ்ச அந்த அன்னதாண்டவன் வந்து வாசுவோட மாமா அந்த ராமசாமியை வந்து அடிச்சிடுறாரு எல்லார் முன்னாடியும். அப்போ அடிக்க முடிச்சுட ராஜலட்சுமி வந்து வாசுவை தவறாக புரிஞ்சு கொண்டதையும் அவங்க உணர்ந்துடுறாங்க. ஏன்னா அவங்க அத்தை பொண்ணு வந்து சொல்லிடும், இதுதான் நடந்துச்சு, மாமா மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத. அதை நினச்சிட்டு இவங்க நம்ம தான் நம்ம பையனை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கூப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு கூப்பிட்ட பிறகு அப்புறம் அவங்க சொத்தில் வந்து அந்த கோயிலுக்கு வந்து சைன் போடுறதுக்கும் கூப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க சித்தப்பாவை அடித்ததுனால இவர் வந்து அந்த ஆளை வந்து அந்த அன்னதாண்டவத்தோட அடியாட்கள் எல்லாத்தையும் அடித்து அந்த அன்னதாண்டவத்தோட கையையும் உடைக்கிறாரு. அப்போ அதே டைமில் வந்து அந்த போலீஸை தாக்குனதுக்கு ஒருத்தன் அடித்தாங்கிற இதையும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்துகிறோம் பஸ்ஸில் இருந்து, அதை எடுத்த உடனே அதை வச்சு இவன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் வாசு வந்து அவரோட ஃபேமிலி கூட நல்ல சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரி அவரோட லவ்வர் திவ்யாவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்புறம் அவரோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க, வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி இருக்கும் போதுல அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிற டைமில் வந்து அவங்க கோயில் கூட வருது. அப்போ இருக்கும் போதுல அவங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க.
அப்போது அந்த சிவக்கொழுந்து அப்புறம் அந்த திவ்யா இவங்களோட உதவியோடு அந்த வட இந்திய கொலையாளிகளை பிடிச்சி அவரோட குடும்பத்தை வந்து அழிக்கிறதுக்கு அன்னதாண்டம் வந்து முயற்சிகளை செய்கிறான் அப்படிங்கிறத வாசு வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவங்க கண்டுபிடிச்சி வாசு வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அடித்த பிறகு இது வந்து அன்னதாண்டத்து மீதான ஒரு இந்த கைது வாரண்டிக்கு வந்து வழிவகுக்கு. அப்புறம் அந்த கோவில் திருவிழா நடக்கும் வச்சுல அன்னதாண்டவத்தோட செகண்ட் ஒய்ஃப் வந்து ராஜலட்சுமியை விஷ ஒரு கத்தியால் கொல்றாங்க. கொன்று அந்த அன்னதாண்டவ வந்து ஒரு இடத்துக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாரு. அதில் வந்து அந்த ராஜலட்சுமி வந்து அந்த இடத்துலையே இறந்துடுறாங்க. அப்போ ராஜலட்சுமியோட மரணத்தை அறிஞ்ச வாசு வந்து அந்த பாட்னாவுக்கு போகிறாரு. அப்போது அன்னதாண்டவம் அப்புறம் அந்த கிட்மேன் நண்பர் ராய் வந்து பகதூர் வந்து இவங்களை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் அங்கே வந்து அந்த போலீஸ் சிவக்குழந்தை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து இவங்க ஃபேமிலியை கொன்னவங்களை வந்து நல்லா கொடூரமாக கொன்றுறாரு. கொன்று அதுக்கு பிறகு அந்த ராஜலட்சுமியோட மரணத்துக்கு வந்து இவர் வந்து பழி வாங்குறாரு. அப்போ ராஜலட்சுமி இறந்து அவங்க இதை வந்து இறந்த துக்கத்தில் வந்து வாசு வந்து வீடு திரும்புகிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே செய்கிறாரு. இதில் உள்ள நடிகர்கள் வந்து வாசுதேவன் என்கிற வாசுவாக விஷால், திவ்யா டிடிவாக சுத்திகாஷன், வாசுவின் காதலி சிவக்கொழுந்து, ஏஎஸ்பியாக சத்யராஜ், வாசுவின் அம்மா ராஜலட்சுமியாக ராதிகா, முகேஷ் திவாரி அன்னதாண்டவம், குட்டிப்புலியாக சூரி, ஜெயபிரகாஷ், ராமசாமியாக வாசுதேவன் முதல் இளைய தந்தை வழி மாமா, திவ்யாவின் அப்பாவாக பிரதாப் போத்தன், திவ்யாவின் அம்மாவாக ஜானகி ஜபேஸ், தலைவாசல் விஜய் வாசுதேவனின் இரண்டாவது இளைய தந்தை வழி குமாரசாமியாக நடித்தார், ராய் பகதூரில் அவதேஷ் மிஸ்ரா, செல்வியாக மது மிலா, துர்காவாக அபிநயா, சிவக்கொழுந்து மனைவி லட்சுமியாக ஐஸ்வர்யா, ராமசாமியின் மனைவியாக சித்தாரா, குமாரசாமியின் மனைவி சுசிலாவாக கௌசல்யா, துர்காவின் தாயார் மணிமேகலையாக ரேணுகா, சவுந்தரராஜா, கோவை குழுமத்தின் மேலாளராக மனோபாலா, பாண்டி என பாண்டி, குருவாக இமானாட்சி, கோவில் அறங்காவலர், திருவிழா அமைப்பாளராக அவர் சுந்தர்ராஜன், அன்னதாண்டவத்தின் வழக்கறிஞராக சந்தன பாரதி, துர்காவின் அப்பாவாக ஓஹே சுந்தர், அன்னதாண்டவத்தின் அடியாளாக கரத்தை ராஜு, சுந்தரமாக பாண்டி ரவி, அன்னதாண்டவத்தின் அடியாள் ராய் பகதூரின் உதவியாளராக நரசிங் யாதவ், நரேஷ் யாதவாக பரத்ராஜ், கீர்த்தியாக நிஷா, திவ்யாவின் தோழி சித்ராவாக சபர்ணா ஆனந்த், கேரள அமைச்சர் மாதவன் நாராயண, வினய் பிகாரி ஆர்த்தியாக ஆரா வாசுவின் சகோதரி, ஆண்ட்ரியா ஜெரோமியா சோடா பாட்டில் பாடல் சிறப்பு தோற்றம். உற்பத்தி வளர்ச்சி டிசம்பர் 2013 விஷால் ஹரி இயக்கும் ஒரு படத்தை தயாரித்து அதில் இடம்பெற போகுவதாகவும் அவரது முந்தைய முயற்சியான தாமிரபணி வெற்றிக்கு பிறகும் இந்த ஜோடி மீண்டும் இணைந்து செயல்படும் என்று கூறினார். கோம்பேத்தூர் தொடங்கி பாட்னாவில் முடிவடைய முக்கோண ஆக்ஷன் கதை என்று விவரித்தார். அதே நேரத்தில் யுவன் சங்கர் ராஜா படத்தின் பாடல்களை தயாரிப்பு தொடங்குவதற்கு முன்பே இசையமைத்து முடித்துவிட்டார். படம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. படத்தின் நடிகர்கள் குழுவினரின் பெயர்களை ஒரு செய்தி குறிப்புடன் வெளியிடப்பட்டது. படத்திற்கு இசையமைக்க யுவன் சங்கர் ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே நேரத்தில் முறையே பிரிய எனும் படத்திற்கு ஒளிப்பதிவாளரானார். வி டி விஜய் எனும் படத்திற்கு எடிட்டராக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. காஸ்டியூம் டிசைன்களில் சுத்திகாசன் தேர்வு செய்யப்பட்டார். நடிப்பும் சுத்திகாசன் படத்தின் நாயகியாக நடப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். சத்யராஜ் மற்றும் சூரி ஆகியோர் துணை வேடங்களில் நடிக்க சேர்க்கப்பட்டனர். அதே நேரத்தில் நடிகை கௌசல்யா நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. துணை வேடங்களில் விஷாலின் அம்மாவாக நடிக்க குழு ரேணுகாவை அணுகியது. ஆனால் அவர் கிடைக்காத காரணத்தால் அணி பின்னர் ராதிகா சரத்குமாரை நடிக்க வைத்தது. சுத்திகாசின் பிக்சராக பிரதாப் போத்தன் மற்றும் ஜானகி ஷபீஸ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆண்ட்ரே ஜெரமி ஒரு நாட்டுப்புற பாடலில் ஏமிய தோற்றத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். எஸ் ராஜமௌலியின் பாகுபலி படத்திற்காக சத்யராஜ் ஒரே நேரத்தில் படமாக்கியதற்கு நன்றி. இந்த படத்திற்காக சத்யராஜ் வழக்கை தோற்றத்தில் நடித்தார். மேலும் அவரது பாத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் படத்தின் சஸ்பென்ஸ் உறுப்பு
என்றும் கூறப்படுகிறது. போஜ்புரி நடிகர் அவதேஷ் மிஸ்ரா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் படத்தில் கேங்ஸ்டராக நடித்த தேர்ந்தெடுக்கப்பட்டார். வைபவ் ரெட்டி இப்படத்தில் ஒரு முக்கியமாக கதாபாத்திரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவரது பாத்திரம் படத்தின் ஒரு பகுதியாக இல்லை. பீகாரின் இளைஞர் கலை மற்றும் கலாச்சார அமைச்சராக இருக்கும் வினய் பீகாரி பீகாரில் இருந்தபோது ஹரியிடம் நடிக்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்திய போது படத்தின் தட்பவெப்ப நிலைகளில் மாவட்ட ஆட்சியராக நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பிட தேடுதலுக்கு மிஸ்டர் இந்தியா மற்றும் 2ஆம் ஆண்டு ரன்னர் அப் பட்டத்தை வென்ற பரத்ராஜ் பீகாரை சேர்ந்த கலெக்டரின் மகனாக முக்கிய பாத்திரத்தில் நடித்தார். துணை வேடத்தில் நடித்த அபிநயாவும் முக்கிய எதிரியாக முகேஷ் திவாரியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இப்போ முதன்மை புகைப்படம் எடுத்தால் 2014 அன்று சென்னையில் தொடங்கியது. சாலை கிராமத்தில் ஒரு கோடி மதிப்பிலான செட்டில் ஆக்ஷன் காட்சியின் படப்பிடிப்பின் போது விஷாலின் வலது கையில் நடுவிரல் காயம் ஏற்பட்டது. 14 தைகள் போடப்பட்டன. படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. விஷால் ஆண்டே ஜனவரி நடித்த ஐட்டம் சென்னையில் உள்ள கோயம்பேடு சந்தையில் பின்னணியில் மே மாதம் தொடக்கத்தில் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்புக்காக யூனிட் கோயம்புத்தூருக்கு சென்றது. 40 வேலை நாட்களில் முடிக்க ஹரி திட்டமிட்டிருந்தார் என்பது தெரிந்தது. அங்குள்ள ஒரு பிரபலமான மால் மல்டிப்ளெக்ஸில் ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட்டது மற்றும் விஷால் மற்றும் சுருதிகாசன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கோவில் உள்ள மாலில் படமாக்கப்பட்டன. ஜூலை தொடக்கத்தில் காரைக்குடியில் படப்பிடிப்பு தொடர்ந்தது. விஷாலின் படத்தின் படப்பிடிப்பு 2வது முறையாக காயமடைந்தார். அதிரடி காட்சியின் படப்பிடிப்பின் போது கல்நாட்டாளில் இருந்து தவறி விழுந்த போது முகத்தில் விழாமல் இருக்க முயற்சித்ததால் அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. 10 ஷெட்யூலின் பாட்னாவில் படமாக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள கோல்கொண்டா கோட்டையில் பிரத்யேகமாக படமாக்கப்பட்டது மற்றும் கிளைமாக்ஸிற்காக பிரமாண்டமான செட்கள் அமைக்கப்பட்டு ஒரு பாடலும் அங்கு படமாக்கப்பட்டது. அதன் முடிவில் ஒரு காதல் பாடல் சுவிட்சர்லாந்தில் படமாக்கப்பட்டது. மீதமுள்ள வேகமான பாடல் சென்னையில் படமாக்கப்பட்டது. விஷால் மற்றும் சுதிகாசன் ஒரு கடினமான நாட்டுப்புற பாடல் காட்சியை முடித்தனர். இது ஏவிஎம் வசதியில் படமாக்கப்பட்டது. பாபா பாஸ்கர் நடனமாடினார். மேலும் ஒரு காட்சிகள் போலந்தில் படமாக்கப்பட்டது. இசை யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இந்த ஆல்பம் 6 தடங்கள் மற்றும் நா முத்துக்குமார் அனைத்து பாடல்களும் வரிகளும் எழுதியுள்ளார். பாடல் பட்டியல் 29 செப்டம்பர் 2014 அன்று வெளியிடப்பட்டது. ஆடியோ வெளியீடும் லயோலா ஐசிஎஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. விஷால் தனது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இசை லேபிள் வி மியூசிக் மூலம் ஆல்பத்தை வெளியிட்டார். இது டிவோடுவுடன் இணைந்த தயாரிப்பு நிறுவனத்தின் துணை நிற்கப்பட்டது. விடுதலை படத்தின் வெளியீடு விழா தீபாவளி அன்று வெளியிடப்பட்டது என்று ஹரி கூறினார். தமிழ்நாடு திரையரங்க விநியோக உரிமையை வேந்தர்ஸ் மூவிஸ் வழங்கியுள்ளது. விஷால் மற்றும் சுதிகாசன் நடித்த ஸ்டெல்ஸ்கள் 18 ஏப்ரல் 2014 அன்று வெளியிடப்பட்டது. படத்தின் அதிகாரப்பூர்வ டீசர் வெளியிடப்பட்டது. சேட்டிலைட் உரிமை சன் டிவிக்கு விற்கப்பட்டது. இப்படம் உலகம் முழுவதும் 1100 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. வரவேற்பும் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் சுகாந்த் 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து ஹரியின் படத்தொகுப்பில் பூஜை வேலுக்கு நெருக்கமானவர், சாமியைப் போல் சக்தி வாய்ந்தவர் அல்ல. அதே சமயம் சேவல் போல் அலுப்பானவர் அல்ல என்று எழுதினார். சிஃபி 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து ஒரு வழக்கமான ஹரி மாஸ் என்டர்டைன்மெண்ட், இந்த முறை அவருக்கு சரியான கலவை கிடைக்கவில்லை என்று அழைத்தார். ஐபி டைம்ஸ் இன் பிரகாஷ் உபாத்தாயா 5.5 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை ஒரு தூய வணிக திரைப்படம் மற்றும் அனைத்து தரப்பு பார்வையாளர்களாலும் பார்க்கப்பட்டது என்று எழுதினார். ரிடிஃபின் எஸ் சரஸ்வதி 5.5 நட்சத்திரங்களை கொடுத்து பூஜை உங்கள் நிலையான ஹரி கட்டணம், அவரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் நிறைய உள்ளன. திரைக்கதை அவரது முந்தைய சில வெற்றிகளைப் போல உற்சாகமாக இருக்காது, ஆனால் அது உங்களை அப்படியே மகிழ்விக்க வைக்கிறது. திரைப்படம் விளைவிச்சுட்டு விற்பனையாக பூஜை தெலுங்கில் பூஜா என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. அதில் அசல் பதிப்போடு ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டது. பூஜை இந்த தெலுங்கு டப்பிங் பதிப்பின் போது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது. ஆந்திரா ஃபாக்ஸ் ஆஃபீஸ் கூற்றுப்படி தெலுங்கு பதிப்பும் வணிக ரீதியாக வெற்றி அடைந்தது. 5.51 கோடியை வழங்கியது. இப்படம் முதலில் கன்னடத்தில் தர்ஷனுடன் ஆயுஸ் என்ற பெயரில் ரீமேக் செய்ய திட்டமிட்டிருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கன்னடத்தில் அஞ்சனி புத்திரா என்ற பெயரில் ஏம் ஹர்ஷவால், புனித் ராஜ்குமார் மற்றும் ராஷ்மிகா மந்தனாம் ஆகியோர் முக்கிய வேடங்களில் ரீமேக் செய்யப்பட்டது. தேங்க்யூ காய்ஸ், மேடம் உங்களை மற்றொரு தகவல்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.